யாருடைய பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்களுக்காகத்தான் அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். பலரும் அதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் நாம் அதை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நாம் நமக்கு அந்த சுபாவங்கள் இருக்கா? அப்படியானால் நாம் தான் அவரை சிலுவையில் அறைகிறவர்கள். இன்னொரு விதத்தில் நாம் பார்க்கும் பொழுது, எபிரேயர் 6 அடிப்படையில் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, மறுதளித்து போனவர்கள் தேவகுமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவைகளே அறைகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் மறுதளிப்புகளும் தோல்விகளும் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவராகிய இயேசுவை சிலுவையில் அறைகிறவர்களாக காணப்படுகிறோம். முதலாவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிறதுக்கு வேத பாரகர்கள் காரணம். இப்போ காலையில் ஃபர்ஸ்ட் சுத்திகரிப்பு கூட்டத்தில் நாம் இப்போ சிந்திக்க போகிற ஒரு காரியம், வேத பாரகன். வேத பாரகன் அப்படின்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டில் உள்ள வேத பாரகர்கள் சொன்னால், அவர்கள் தங்களை வசனத்தை அதிகமாக அறிந்தவர்கள், வசனத்தின்படி வாழ கற்றுக்கொண்டவர்கள். வேத பாரகனுடைய சரியான அர்த்தம் என்னன்னா, வேதத்தை அதிகமாக அறிஞ்சுகிறது. ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு ஆதாரம் கேட்பான். அது எப்படி முடியும்னு கேட்பான். அது சாத்தியமா, அதை நடைமுறைப்படுத்தலாமா, அப்படி நடைமுறைப்படுத்த முடியும்னா அதை தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி என்னசிவான் காட்டுவான். அவ்வளவு ஆழமா வசனத்தின்படி உள்ள வாழ்க்கையில தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவர். எஸ்ரா 7:6 மோசேயின் நியாய பிரமாணத்திலே தேர்ந்த வேதபாரகனாயிருந்தான். அவனுடைய தேவனாய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். கர்த்தர் அருளிய மோசேயின் நியாய பிரமாணத்திலே அவன் தேறின வேதபாரகனாய் இருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? வசனம் ஃபுல்லா அவனுக்கு அத்துப்படி, ஆகமங்கள் எல்லாமே அவனுக்கு அத்துப்படியானது. பிரமாணங்கள்லாம் நூக் அண்ட் கார்னர் போயிட்டு வந்துருவான். 7:10 கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். கர்த்தருடைய வேதத்தை, அந்த வேதபாரனுடைய தன்மை என்னன்னா, கர்த்தருடைய வேதத்தை ஆராயிறது, அடுத்து அதன்படி செய்யறது, அடுத்து கட்டளைகளை நீதி நியாயங்களை உபதேசித்தல். தன் இருதயத்தை வசனத்துக்கு ஏற்றவனமா பக்குவப்படுத்தி வச்சிருப்பான். இவன் தான் யாரு? வேதபாரகன். இதுதான் பழைய ஏற்பாட்டில் தேவன் எதிர்பார்த்த தன்மையும் அதுதான். அவனை ராஜாவே அவனை வேதபாரகனா தான் அங்கீகரிச்சு வச்சிருந்தான். அவனுக்கு நல்ல மதிப்பு கொடுத்து வச்சிருந்தான். அதனால வேதபாரகர்களாக நாம் மாற வேண்டியது அவசியம். ஆனா புதிய ஏற்பாட்டில் உள்ளதான வேதபாரகர்கள் அப்படி அல்ல. அவங்க இயேசுவை சிலுவையில் தூக்கி நெஞ்சிட்டாங்க, அரைஞ்சிட்டாங்க. நாமும் நல்ல வேதபாரர்களாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருக்க வேண்டியது அவசியம். இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தை, வேத வாக்கியங்கள் இப்படிப்பட்டதா இருக்கிறதா என்று அவர்கள் ஆராய்ந்து பார்த்ததினால் அவர்கள் நற்குணசாலிகளாக மாறினார்கள். வேதத்தை ஆராய 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 நம்முடைய ஜீவியத்தில் நற்குணங்கள் உண்டாகிக்கொண்டே இருக்கும். இதைத்தான் தாவீது சங்கீதத்தில் சொல்லும் பொழுது, உம்முடைய ஆலயத்தில் தங்கி இருக்கவும் உம்முடைய சமூகத்தில் ஆராய்ச்சி செய்யவும் நான் என்ன செய்கிறேன் நாடுகிறேன். 27:4 அவருடைய கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ஆராய்ச்சி செய்யவும் நான் விரும்பினேன். என்னத்தை ஆராய்ச்சி பண்றது? கர்த்தருடைய ஆலயத்தில் வேத வசனத்தை தான். நமக்கு அதுதான், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளில் நித்திய ஜீவன் உண்டு. இப்படிதான்
வேதபாரகனை குறித்த நல்ல நோக்கம். நாமும் நம்ம எல்லாருமே வேதபாரர்களாக வாழ வேண்டும், ஆராய்ச்சி பண்ணி அதன்படி ஜீவித்தல். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் கூடியவர்கள் வேதபாரகர்கள். அப்ப ஆனா இங்க வந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த வேதபாரகர்னு பேர் வச்சுக்கிட்டு அது ஒரு காலேஜ் பாடம் மாதிரி ஆயிடுச்சு. வேதத்தை உட்காந்து படிக்கிறது 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 படிக்கிறது. நேற்று கூட ஒரு இடத்துல ஒரு போர்டு பார்த்தேன், புதிய உடன்படிக்கை வேதாகம பள்ளி, நியூ கவனன்ட் பைபிள் ஸ்கூல், இப்படிலாம் வச்சு நடத்துறாங்க. இன்னைக்கு பைபிள் காலேஜ்லாம் என்ன செய்யுது இருக்கு. ஆனா நம்முடைய ஜீவியத்தில் இந்த வேதபாரகர், இந்த வேதபாரகர் தான் இயேசுவை சிலுவையில் அறைந்தார். மத்தேயு 16:21 இயேசு தன்னுடைய மரணத்தை பத்தி பேசும் பொழுது, அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு. பாத்தீங்களா, வேதபாரகரால் அவர் வந்து சிலுவையில் அறையப்படுகிறார், கொலை செய்யப்படுகிறார். அப்ப இந்த வேதபாரகருடைய நிலவரம் மாறிடுச்சு. நமக்கு எல்லாருக்கும் சத்தியம் தெரியுது, ஆனா வாழ்க்கை எப்படி இருக்கு அதான் ரொம்ப முக்கியம். நான் வேதபாரகனை பத்தி ஒரு 10-12 பாயிண்ட் சொல்றேன். வேதபாரகர் நமக்குள்ள இந்த தன்மைகள் இருக்கா அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்க வேண்டிய நேரம் இதுதான். இந்த வேதபாரகனை பத்தி பழைய ஏற்பாட்டில் பேசும் பொழுது எரேமியா 8:8 அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். தப்பா சொல்லிட்டேனா? ஞானிகள் என்றும் கர்த்தருடைய வேதம் எங்களிடத்தில் இருக்கிறது என்றும் நீங்கள் சொல்கிறதபடி மெய்யாகவே இதோ வேதபாரகரின் கள்ள எழுத்தாணி அதை அபத்தமாக்குகிறது. வேதபாரகரின் கள்ள எழுத்தாணி, இங்க வேதபாரன் கையில அவங்கள பத்தி சொல்லிருக்கு, நான் ஞானிகள், கர்த்தருடைய வேதம் எங்களிடத்தில் இருக்கிறது என்று அவங்க சொல்றாங்க, கரெக்ட். ஆனா அதை அபத்தமாக்குறது எது? வேதபாரகருடைய கள்ள எழுத்தாணி அப்படின்னு என்னது? பேனா, பேனா முனை, கத்தி முனை செய்யாததை எது செய்யும்? உலகத்துல சொல்லுவான், கத்தி முனை வாழ்முனை செய்யாததை எது செய்யும்? பேனாமுனை செய்யும் சொல்லுவான், எழுத்து கொல்லும். கள்ள கையெழுத்து போடுறீங்களா? கள்ள கையெழுத்து போடுறீங்களா? கள்ள கணக்கு எழுதுறீங்களா? ஐடி இன்கம் டாக்ஸுக்காக, சேல் டாக்ஸுக்காக, கமர்ஷியல் டாக்ஸுக்காக, மீட்ரு மாறி ஓடுறதுக்காக கள்ளத்தனமா ஏதாவது பண்றோமா சொல்லுங்க? வீட்டில் கணக்கை தப்பு தப்பா எழுதி வைக்கிறோமா? இதுக்கு செலவழிச்சுட்டு அதுக்கு எழுதி வச்சு, அதுக்கு செலவழிச்சு இதுக்கு எழுதி வச்சு பண்றோமா? வேதபாரகருடைய கள்ள எழுத்தாணி. ஒரு உக்ரானக்காரன்ட்ட கேட்டாங்க, நீ சரியா கணக்கு கொடுக்கலன்னு கேள்விப்படுறனே, உன்னை நான் விசாரிக்க வர்றேன், நான் வந்து விசாரிக்கும் போது சரியா உன்னை நினைஞ்சிருவேன், தள்ளிடுவேன்னு சொன்னான். உடனே அவன் ஓடி போய் சொன்னான், 100 வாங்கினவன்ட்டெல்லாம் எவ்வளவு எழுதுனா? 80 வாங்க, டக்கு டக்குன்னு வாங்கி வாங்கி மாத்தி மாத்தி எழுதுனான். அதே மாதிரி இருக்கா? கள்ள கையெழுத்து போடுறீங்களா? வேதபாரகருடைய கள்ள எழுத்தாணி வேலை செய்தா? ஒரு 10 பைசா கூட கணக்குல நினைச்ச கூடாது. நாம் கள்ளத்துக்கு தனமா செய்யக்கூடாது. ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் செலுத்தணும். தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்தாதவன் ராயனுக்குரியதை செலுத்த மாட்டான், ராயனுக்குரியதை ராயனுக்கு செலுத்தாதவன் தேவனுக்குரியதை செலுத்த மாட்டான். கள்ள எழுத்தாணி. இந்த அனனியாவும் செப்பிராவும் ரெண்டு பேரும் காணிக்க எழுதுனாங்க பாருங்க, ரெண்டு பேரும் ஒரு கவரில் எழுதி வீடை விற்ற பணம். அதுதான் நமக்குள்ள கள்ள எழுத்தாணி இருக்கா? மாத்தி கீத்தி எழுதுறது, கணக்கு மாத்தி எழுதுறது, சொத்தை மாத்தி எழுதுறது, கையெழுத்தை மாத்தி போடுறது, தில்லுமுள்ளு பண்றது,
அம்மாவுக்கு தெரியாம, அப்பாவுக்கு தெரியாம, சொத்துக்கு எல்லாத்தையும் மாத்தி எழுதுறது, அக்காவுக்கு தெரியாம, அண்ணனுக்கு தெரியாம, பிள்ளைகளுக்கு தெரியாம பண்றமா? நான் ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்றேன். நேற்று நைட்டு அந்த பையனுக்காக ஜெபிச்சோம். ஒரு பையன் வந்து கையெல்லாம் அடிச்சு நொறுக்கி, அவனுக்கு கையை நேற்று துண்டா எடுத்துட்டாங்க, கை அழுகிற கண்டிஷன் போயிடுச்சு. சென்னையில் ஒரு பையன் ஆக்சிடென்ட்ல, ரொம்ப வசதியான பையன், ரொம்ப வசதியான பையன், ரொம்ப அறிவான பையன். அவன் கையை நேற்று துண்டா வலது கையை எடுத்துட்டாங்க. ஏன்னா ஒரே கையில் 8-9 நொறுங்கி போச்சு, அடிச்சு, அது கேங்க்ரீன் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால உடனே கையை எடுத்துட்டா தப்புள்ள தப்பிடுவான்னாங்க, கையை எடுத்துட்டாங்க. ஆனா அதுக்குள்ள மறைந்திருக்கிற சத்தியம் என்ன தெரியுமா? அவங்க அப்பாவுக்கு தெரியாம சொத்தை இவன் எழுதிட்டான். சென்னையில இருந்த வீட, அந்த வீட்டில் உள்ள பேப்பர் கீப்பர் எல்லாத்தையும் அப்படியே அழகா எடுத்துட்டு, இவருக்கு தெரியாமலே அவ்வளோத்துலயும் பேரை யார மாத்தி, யார் பேரை மாத்திட்டான், இவன் பேரை மாத்திட்டான், இவன் பேரும் ஒய்ஃப் பேரையும் அழகா மாத்தி கையெழுத்தெல்லாம் மாத்தி மாத்தி போட்டு, தமிழ்ல போடுற ஆள் கையெழுத்த இங்கிலீஷ்ல போட்டு, என்னெல்லாமோ பண்ணி குழப்பி சொத்தை எடுத்துட்டான், ஏமாத்தி எடுத்துட்டான். இப்ப ஆண்டவர் விட்டு 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 விட்டுட்டு கடைசியில இப்ப இந்த கள்ள கையெழுத்து போட்ட கள்ள எழுத்தா நீ கையவே நெஞ்சிட்டாரு, சுத்தமா புடுங்கிட்டாரு. இப்ப வலது கையே கிடையாது. நேற்று காலையில இன்னும் கோமால இருந்து வெளியே வந்துட்டானா இந்த போன் பண்ணா தெரியும். அந்த மயக்கத்துல இருந்து வெளியே வரல. இன்னும் யோசிச்சு பாருங்க, ஜட்ஜ்மெண்ட் எங்கேயே இருக்கு? செத்த பிறகு இல்ல, எங்கே வருது? எப்பவுமே வருது. நம்ம எல்லாம் வேத பாரகர்கள் எழுதுறீங்களா? தப்பு தப்பா? 10 ரூபாய் கூட நீ மாத்தி கள்ளக்கணக்கு எழுதுனா அதுக்கும் நீ பரலோகத்துக்கு போக முடியாது. கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் நீ அநேகத்தில் உண்மையா இருப்பாய். அது சின்ன காரியம் தானே. ஒரு சில எல்லாம் வீட்டுல புருஷன் பாக்கெட்ல இருந்து காசு எடுத்துக்குவாங்க. கேட்டா எங்க வீட்டுக்காரர் காசு வாங்க, அவனை கேட்டா திருடி எடுத்துட்டாமா. ஆக்சுவலா அது ஒரு வகை திருடு. தெரியாம எடுக்கிறது எல்லாமே நிறுத்தான், குற்றம்தான், குற்றம் தானே. நீங்க வீட்டுல நீங்க 10 ரூபாய் வச்சிருக்கீங்க, உங்க பிள்ளை எடுத்துட்டு போயிட்டான், சரின்னு விடுறீங்க, அவனை கூப்பிட்டு ஏன் எடுத்த, எதுக்கு எடுத்த என்று சொல்லாம எடுக்கலாமா? போட்டு 4 அடி அடிக்கிறீங்க. அப்ப என்னது அது? ஒரு குற்றம் உங்களுடைய பார்வையில. அப்ப தேவனுடைய பார்வையில கல்ல எழுத்தானி இருக்கா? சரி, இப்ப நான் செஞ்சதில்லை, அப்படி ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால செஞ்சிருக்கேன்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? நான் செஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன், ப்ராக்ரஸ் கார்டில் கையெழுத்து போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு இடத்துல அப்படி போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். பண்ணிருக்கீங்களா? வேத பாரகருடைய சொத்தையே மாத்தி எழுதிடுறான், அங்கங்க மாத்தி கீத்தி எழுதி கையெழுத்த போட்டு க்ளோஸ் பண்ணி போயிட்டே இருக்கு. நம்ம ஆளுங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது. நீங்க ஏமாத்து வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. வேதபாரகருடைய கள்ள எழுத்தாணி பைபிளையே அபத்தமாக்குகிறது. கள்ளத்தனமான கையெழுத்துகள் இருக்கா? யோசிச்சு பாருங்க. வேலை சலங்களில அவங்க எழுத சொல்லுவாங்க, அவங்க நாங்க சொல்றதை இங்க செய்யுங்க அப்படிம்பாங்க. அதனால எத்தனை பேர் வேலையை விட்டு வந்திருக்காங்க தெரியுமா? நல்ல விசுவாசிகள் கள்ளக்கணக்கு எழுத சொல்றான், வேண்டாம் இந்த வேலையே வேண்டான்னு நினைஞ்சிருக்காங்க, வெளியே வந்திருக்காங்க. ரெண்டாவது, மத்தேயு 7:28. இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேதபாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால். வேதபாரகருடைய போதம்ங்கிறது இந்த பூசி மெழுகி பேசுறது, ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி மனுஷனை நாடி போதிக்கிறது, மனுஷனை பிரியப்படுத்துகிற போதகம். இயேசு கிறிஸ்தனுடைய போதகம் அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்தனுடைய போதகம் எப்படிப்பட்டதே? அதிகாரமுடையது. வெட்டு 1, துண்டு 2 தான், இல்லைன்னா துண்டு 7-8 கூட விழுந்துடும். ஆண்டவருடைய போதகம் வந்து பயங்கர ஷார்ப்பா இருக்கும். வேத வசனம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம். ஆனா இவங்க போதகம் எப்படின்னா அப்படி இல்லை, அப்படியே அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போறது. சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயத்தை மேல் பூச்சாய் பூசுகிறார். பரவாயில்ல,
இதெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிடுவாரு, இதெல்லாம் சகஜம்தான், அதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். எல்லா தப்பு பண்ணிட்டு எல்லாமே கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு தெரியாம என்ன நடக்குது இந்த பூமியில? அவர் கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது, சகலமும் நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறார். அவர் கண்ணுக்கு ஒண்ணுமே மறைவு கிடையாது. ஆனா இவங்க இந்த வேத பாரகர் எப்படி பிரசங்கம் பண்ணுவான்னா, அப்படியே ஜனத்தை நயவசனிப்பு, ஜனம் பாக்கெட் ஆகணும் அவ்வளவுதான், தான் பாக்கெட் நிறையணும், ஜனம் தான் பாக்கெட்ல வரணும், தான் பாக்கெட் நிறைஞ்சிடணும், இதுதான் அவன் பிரசங்கம். அவனுடைய கண்டி அவனை தவற சுட்டி காட்டி என்ன செய்ய மாட்டான், பேச மாட்டா, பேசினா போயிடுவான. அவனுடைய பிரசங்கம். ஆனா யோவான் சொன்ன எப்படி பிரசங்கம் பண்ணா, நீ உன்னுடைய சகோதரனுடைய மனைவியை வைத்திருப்பது குற்றம். யார்கிட்ட போய் சொன்னா? ஏரோதிட்ட போய் சொன்னான். நீ வந்து உன் தம்பி மனைவியை வச்சிருக்கிற, பிலிப்போட ஒய்ஃப, அது தவறு, அது தெய்வீகம் அல்ல. நீ எவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருந்தாலும் தவறு தவறு தானா? அவனுடைய போதகம் வித்தியாசம். இயேசு கிறிஸ்துனுடைய போதகம் அதிகாரமுடைய போதகம், ஆனா வேதபாரருடைய போதகம் அப்படியே பூசி மெழுகி, பரவாயில்ல பரவாயில்ல, கத்தர் மன்னிச்சிடுவாரு, கத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. காசுக்கு காசுக்கு பிரசங்கம். நான் இதுவரைக்கும் காசுக்கு பிரசங்கம் பண்ணதே கிடையாது. ஒட்டா நின்னா நில்லு, ஓடுனா ஓடு, ஓடு ஓடிட்டேரு, வந்தா வா, உனக்கு ஆண்டவருக்கு உள்ளது. நான் உன்னை கூட்டு வரல, தெய்வம் கொண்டு வந்தாரு. இந்த சத்தியத்துல நிக்கணும்னு ஸ்ட்ராங்கா நிக்கணும்னா என்ன செய்ய, நெல்லு இல்ல போயிட்டே இரு. அது முதற்கொண்டு அவரை விட்டு அநேகர் பின்வாங்கி போனார்கள். கடினமான உபதேசம் சொல்லிட்டு ஒரு குரூப் இணைஞ்சிருச்சே, யோவான் 6:66 போயிடுச்சு, அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. அப்ப இயேசு சொன்னாரு, நீங்களும் போறதா இருந்தா என்ன செய்ய, ஓடு. 12 வரையும் கூப்பிட்டாரு, நீயும் போறியா, ஓடுனார். அப்பதான் பேதுரு சொன்னா, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, நாங்கள் எங்கே போவோம். பிரசங்கம் ஒரு சிலருக்கு அப்படி சாஃப்டா இருக்கணும்னு பாக்குறாங்க. இந்த நாகமான் சொன்னான், நாகமான் குஷ்டரோகி, இவன் சுகமாகதுக்கு வந்திருக்கான். வந்த தீர்க்கதரிசி என்ன சொன்னா, நீ போய் யோர்தான்ல 7 தரம் முழுகிட்டு போன்னு. இவன் சொல்றான், நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், நான் ஒரு படை தளபதி, இவன் வந்து அந்த இடத்தை தொட்டு தடவி என்னை சுகமாக்கி விடுவான்னு நினைச்சேன். எப்படி ஆசை பார்த்தீங்களா, தான் குஷ்டரோகத்தை அவன் தொட்டு குணமாக்கி விடணுமா? இப்படிதான் அநேகருக்கு பிரசங்கங்கள்லாம் ரொம்ப அப்படி ஸ்வீட்டா இருக்கணும், ஷார்ட்டா இருக்கணும், ஸ்வீட்டா இருக்கணும். யாருக்கு பிரசங்கம்? ஆபரேஷன்ல போய் எங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டை பாக்குறது? ஐசி வார்டுக்குள்ள போன பிறகு, ஆபரேஷன் தியேட்டர்ல போன பிறகு கிழிச்சு திருக்கி அது வாட்டுக்கு துண்டு துண்டு ஆக்கிடுவான். ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போன பிறகு போதக சிக்ஷை ஜீவ வழி, போதகத்துல சிக்ஷை இல்லைன்னு சொன்னா அந்த போதகம் உன்னை நரகத்துக்கு கொண்டு போகுது. போதகத்துல சிக்ஷை இருக்குதுன்னா உன்னை பரலோகத்துக்கு இழுக்குதுன்னு அர்த்தம். வேதபாரகனுடைய போதகம் வந்து அதிகாரம் கிடையாது, அதிகாரம் பண்ணா ஓடிடுவான். அதனால அப்படியே தடவி தடவி போறது, பட்டர் போடுறது. நம்ம பட்டர் போடுறது இல்ல, காரமா போடுறோம், பெப்பர் அடிக்கிறோம், அப்படி சுல்லுன்னு பிடிக்கும். உங்களுக்கு எந்த பிரசங்கம் பிடிக்கும்? ரெண்டும் பிடிக்குமா? நம்ம ஆளுங்க மதில் மேல் பூனை தான், இதுவும் வேணும் அதுவும் வேணும். வேதபாரகனுடைய போதகங்கள் சூடு சொர்ணம் இல்லாம ஒண்ணுமே இல்லாம, ஹலலூயா ஹலலூயா மனத்தவர ஒண்ணுமே இருக்காது. சும்மா இந்த ஆராதனை ஆராதிப்போம், வாங்க ஹலலூயா, ஒரு ஏதாவது ஒரு வசனத்தை சொல்லிட்டு ஒரு 3 அலையிலியா, இந்த வேலையெல்லாம் இங்கே ஆகாது. கேட்டால் அது உள்ளத்தில் போகணும், அது கணுக்களையும் எலும்புகளையும் ஊன்களையும் பிரிக்கும். எபிரேயர் 2:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தாலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அது எப்படி? கணுக்கள் ஊனை பிரிக்கத்தக்க உருவ குத்துறது, கேட்கும் பொழுதே கொழுந்து விட்டு எரியணும். அந்த எம்மா ஒரு சீசர்கள் துக்கத்தோட போய்கிட்டு இருந்தா கூட
முடிஞ்ச உடனே சொல்றாங்க, கேட்கும் போதே அந்த வார்த்தையை கேட்கும் போதே இருதயத்தில் என்ன இருந்துச்சு, கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றான். அந்த அளவு இருக்கணும் பிரசங்கம். நீங்களும் கூட கத்தோடைய வார்த்தைய பூசி மளிகை பேசக்கூடாது, கரெக்டா பேசணும். மழுங்கனை கத்திய வச்சுட்டு சுத்தக்கூடாது, பட்டயம் இருபுறம் கருக்குள்ள பட்டயமாக இருக்கணும். அவனுடைய போதனைகள் ஒரு சரியல்ல, அவனுடைய போதனைகள் வழுக்கி வழுவி போகிற போதனைகள். கள்ள எழுத்தானே. மத்தேயு 5:20. வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். வேதபாரகனுடைய நீதி பரலோகத்துக்கு போகாது. நாம அந்த நீதியை வச்சுக்கிட்டு நம்ம இங்க இருந்தோம் சொன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால், வேதபாரகம் பரிசேயனுக்கெல்லாம் ஒரு நீதி இருக்கு. அது என்னன்னா, வெறும் தசமபாவம் கொடுக்கறதுதான் அவனுக்கு முக்கியம். ஊர்லெல்லாம் சண்டையை போட்டுட்டு இஷ்டத்துக்கு சுத்துவான். ஆனா அவனுக்கு மெயின் என்னது, எதை கொடுத்துடணும், தசமபாவம் கொடுத்துடணும். தான் ஆத்மாவை திருப்திப்படுத்துறதுக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே பைபிள் படிச்சிருவான் ஒன்று, ரெண்டாவது வாரத்தில் ரெண்டு தரம் நெஞ்சிருவான், உபவாசம் எடுத்துருவான், அவ்வளோதான். மூணாவது தசமபாவம் கொடுத்துருவான், வேற ஒன்றும் அவனுக்கு கிடையாது. ஒரு ஜபம், ஒரு உபவாசம், ஒரு தசமபாகம், இதுதான். எங்க வீட்டுக்கார் நல்லா ஜபம் பண்ணுவார், அவ்வளவுதான். கல் எழுந்திரிச்ச உடனே ஒரு பைபிள் ரீடிங்கோ ஒரு கொஞ்ச நேரம் ஜபமோ தசமபாகம் கொடுத்துட்டா பல்லவத்து பிள்ளமா, வாரத்தில் உபவாசம் ஒன்று ரெண்டு எடுத்துட்டா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:18, இந்த பரிசேயனை பாருங்க, 12:12. லூக்கா 18:12. வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம்பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபமணினான். வாரத்தில் 2 தரம் உபவாசம் எடுக்கிறானா, சம்பாத்தியத்தில எல்லாம் தசமபாகம் கொடுக்கிறானா. ஆனா இங்க பைபிள்ல மத்தேயு 5:20 சொல்லுது, உங்களுடைய நீதி இவர்களுடைய நீதியை காட்டிலும் அதிகமா இராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க, அப்படின்னா என்ன அர்த்தம். ரெண்டு பாயிண்ட் இருக்குங்க, ஒன்னு தசமபாகம், மற்றொன்று என்னது, உபவாசம். இந்த ரெண்டையும் இவங்களை விட அதிகமாக இராவிட்டால் நீ பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்ட. அப்படின்னு என்ன அர்த்தம், 2 தரம் உபவாசம் எடுத்தவன் பரலோகத்துக்கு போக மாட்டான், அதை காட்டிலும் அதிகமாக எடுத்தவன் தான் எங்க போக முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். ஒன்னு தசமபாகம் கொடுத்தவன் பரலோகத்துக்கு போக மாட்டான், உங்களுடைய நீதி அதை விட அதிகமாக இராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். அப்ப இப்ப இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம், தசமபாகம் பழைய ஏற்பாட்டில் சொல்லி முடிஞ்சிருச்சு, புதிய ஏற்பாட்டில் தசமபாகத்தை விட அதிகமாக உன்னுடைய உற்சாகமாக நீ எவ்வளவு கொடுக்குறியோ அவ்வளவு கொடுக்கலாம். மறுபடியும் வாசிங்க மத்தேயு 5:20 வாங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அப்ப இதுல என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, தசமபாகத்தை காட்டிலும் அதிகமா என்ன செய்யணும், காணிக்க கொடுக்கணும். பழைய ஏற்பாடு தான் டைத், புதிய ஏற்பாட்டில் அதை விட ஜாஸ்தியாக கொடுக்கணும். அது எப்படிங்க, இது நம்ம இவ்வளோ நாள் கரெக்டாக 11 ரூபா 25 பைசா எண்ணீட்டில் கொண்டு வந்தோம், இது பிசுன்னு திடீர்னு சில்லற வரக்கூடாதுங்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறீங்களா. சில்லறைக்காக சொல்லலை, உங்களுடைய நீதிக்காக சொல்கிறோம். சில ஊழியக்காரங்க கூட அப்படி தான் இருக்காங்க, தசமபாகம்னா கரெக்டாக அவங்க சபையில் 20,000 ரூபா கிடச்சதுன்னா 2,000 ரூபா வந்து கொடுத்துட்டு போவாங்க. நாங்கள் இருந்த சபையில் அப்படி கிடையாது, எங்களுடைய தேவைகளுக்கு போக மிச்சத்தை அவ்வளோத்தையும் எங்க கொடுத்துடணும், கொடுத்துடணும். இதுதான் மினிஸ்ட்ரி. ஒரு ஃபெய்த்தம்முடைய தேவைகள் எவ்வளவோ அதை மட்டும் செலவழிச்சுக்க எடுத்துக்கலாம், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கையில் வச்சுக்கலாம் எமர்ஜென்சி, மற்றதை அப்படியே நெஞ்சிடணும், கொடுத்துடணும், சென்ட்ரலில் கொடுத்துடணும். இதுதான் எங்களுக்கு போதித்து எங்களை நடத்தினது. ஒரு சில ஊழியக்காரங்க அப்படிலாம் கிடையாது, 4,000 ரூபான்னா 400 ரூபாய் கொடுத்துட்டு மிச்சத்தை தூக்கிட்டு போயிட்டே இருப்பான். விசுவாசிகள் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. விசுவாசிகளுக்கு இப்போ மற்ற சபைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன என்ன அடித்து கொடுத்துட்றானா, கவர்ல அடித்து கொடுத்துட்றாங்களா, மாத காணிக்கை, தசமபாகம், உற்சாக காணிக்கை, அறுப்பின் காணிக்கை, என்ன என்னது என்னெல்லாமோ ஒரு விஷயம் அடித்து கொடுத்துருவான். நமக்கு அந்த ஸ்கீம்லாம் கிடையாது, நமக்கு பிரசங்கம்தான். ஒரே சொல்கிறோம், உங்களுடைய நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர். ஒன்று, ரெண்டாவது சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம், சம்பாத்தியத்தில் எல்லாம்.
இது நம்ம விசுவாசிகள்ங்கிறதுனால நான் சொல்றேன், யாராவது புதிய ஆத்மானா தடுமாறி ஓடி போயிடுவான். விசுவாசிங்கிறதுனால சொல்றேன், ஒன்று தசமபாகம், ரெண்டாவது சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஒரு கம்பெனியில் வேலை செய்றீங்க, அது தசமபாகம், அதுல அந்த அந்த சம்பளத்தில் உங்களுக்கு 10,000 ரூபா கிடைக்கணும், நீங்க 1,000 ரூபா. இது போக உனக்கு 4 வீடு இருக்கும், அதுல என்ன வருது? என்ன வருது? வருமானம் வருது. இது போக வண்டி ஓடும், இது போக தோட்டம் இருக்கும். இல்லை, நான் வந்து இதுக்காக சொல்லலை, பரியாசத்துக்காக சொல்லலை, பயிற்சி விக்கிறதுக்காக சொல்றேன். இப்படித்தான் நான் இருந்த சபைகளில் விசுவாசிகள்கிட்ட நான் கத்துக்கிட்டது, விசுவாசிகள்கிட்ட நான் கத்துக்கிட்டது. நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், ஒரு நாள் நான் அடையாறில் எல்டர்ஸ் பேர் முடிச்சு வர்றேன். அப்போ ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு, அச சீக்கிரம் வந்துடுவீங்களான்னு. ஆ, இப்போ வந்துட்டு தான் இருக்கேன், அந்த வேலை இருக்கேன். உடனே அவர் சொன்னார், நாங்கள் வெயிட் பண்ணுறோம். என்ன விஷயம்? ஏன்னா வேற ஏதோ பிரச்சனை போட்டிருக்குண்ணா? இல்லை இல்லை, நாங்கள் ரெண்டு பேரும் வெயிட் பண்ணுறோன்னு. சரின்னு பார்த்தா வந்த உடனே வெயிட் பண்ணா அவங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய கேரி பேக்கை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்ககிட்ட கேட்டேன் என்னன்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, நேற்று ஜபத்தில் ஒரே துக்கம், ஆண்டவர் பேசினார், ரெண்டு பேரும் நல்ல ஜாப், நல்ல வருமானம். அப்போ ரெண்டு பேருக்கும், நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல சம்பளம் வாங்கினோம், தசமபாகம் ஒழுங்காக கொடுத்துக்கிட்டு வந்தோம், இடையில ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கினோம், அதனால சம்பளத்தில் எது போயிடுச்சு? பாதி பணம் ஒரு ஆள் சம்பளம் எங்கே பிடிபட்டுடுச்சு? லோனுக்கு போயிடுச்சு, மொத்தமாக போயிடுச்சு. மாதம் 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 40,000 ரூபா 30,000 ரூபா எதுக்கு போயிடுச்சு? லோனுக்கு போயிடுச்சு. அதனால நாங்கள் எங்களுக்கு வந்த ஒரு ஆள் சம்பளத்தில் தான் எதை கொடுத்துட்டு வந்தோம்? தசமபாகம் கொடுத்து வந்தோம். நேற்று ஆண்டவர் சொன்னார், அப்போ அந்த 40 லட்சம் ரூபாய்க்கு எங்கன்னு கேட்டார். 40 லட்சம் ரூபாய்க்கு வீடு எடுத்தில்ல, அதுக்கு உன் சம்பளத்தில் தானே போச்சு, மொத்த பணமும் எதில் தான் போச்சு? சம்பளத்தில் தானே போச்சு. அப்போ சம்பளத்தில் போனதில் நீ வீட்டுக்கு கேட்டிட்ட, ஆனால் நீ எங்கே கொடுக்கல அப்படின்னு ஆவியானவர் சொன்னார். நாங்கள் கணக்கு போட்டு பார்த்தோம், நேற்று நைட்டு யோசிச்சு பார்த்தா இவ்வளவு தசமபாகத்தை நாங்கள் நினைஞ்சிருக்கோம், திருடியிருக்கோம், தவறு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு போய் பேங்க்கில் மொத்தமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இத்தனை மாதம் நான் லோனில் கட்டினோம், அந்த இதுக்கு உள்ள தசமபாகத்தை மொத்தமாக தூக்கிட்டு வந்துட்டேன்னு வந்துக்கிட்டு. என்ன சொல்கிறது? யாரும் சொல்லிக் கொடுக்கல, நைட்டு ஜபத்தில் யாரும் சொல்லிக் கொடுத்ததே, எந்த பாஸ்டரும் சொல்லிக் கொடுக்கல. பாஸ்டர் சொல்லிக் கொடுத்தலாம், இது நடக்கலை. பாச சொல்லி கொடுத்தா ஒரு சம்பளத்தை கட் பண்ணிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்க, தசமபாகம் கொடுன்னு. இப்போ ஆண்டவர் சொன்ன பிறகுதான் ரெண்டாவது சம்பளம் வருது. இது போல லூக்கா 18:12 மறுபடியும் வாசிங்க. என் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம். என் சம்பாத்தியத்தில் எல்லாம், பழைய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா வீட்டில் சீரகம் வந்தா கூட சீரகத்தில் தசமபாகம் கொடுப்பாங்க. அப்படி பெண்டிகாஸ்ட்ல இருந்துச்சு தெரியுமா? இப்ப சுத்தமா கிடையாது. இப்ப இவங்க ஃபெய்த்தவங்கள ஃபுல்லா வாங்கி போட்டுறாங்களா, நீ காசாவே கொடுத்துரு, அடே மூளைய பாருங்க. இப்ப அதனால எல்லாரும் எதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, முந்தைய அரிசி தீட்டு வருவாங்க, பாத்திருக்கீங்களா? பைபிள்ல இருக்கு, மத்தையில் சீரகம், வெந்தயம், ஒத்தலாம், இவைகள் எல்லாம் நீங்க என்ன செஞ்சீங்க? தசமபாகத்தை நீங்க தேவண்டி ஆலயத்துக்கு கொண்டு வந்தீங்க. இப்ப நம்ம அதெல்லாம் என்ன செய்யறது இல்ல, கொண்டு வரல. பிடி அரிசின்னு சொல்லுவாங்க, டெய்லி அந்த அரிசியிலேருந்து என்ன செய்வாங்க, இப்போ அதெல்லாம் கிடையாது. கேட்டால் அது அந்த அரிசி குவாலிட்டியாக இல்லையா? அவன் விசுவாசி ரேஷன் அரிசி தான் சாப்பிடுவான்னா அப்போ அதில் தான் அவன் என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். அவனை போய் பொன்னி அரிசி வாங்கிட்டு வந்துட்டான், எப்படி அவனே சோத்துக்கு வழி இல்லாமல் ரேஷனில் சாப்பிட்டுருக்கான். இது நம்ம ஆளுங்க இப்படி தவறான உபதேசங்கள் சொல்லி தப்பு. இன்னொரு நாள் ஒரு விசுவாசி வந்தார், அவர் ஒரு இடம் வாங்கி போட்டிருந்தாரா, அந்த இடம் வித்துருச்சு. அப்போ அந்த இடம் வாங்கும் போது ஏதோ ஒரு இடத்த விட்டு வாங்கியிருக்காங்க, அதுல தசமபாகம் கொடுத்துருக்காங்க. இப்ப வித்ததுல தசமபாகம்னு தூக்கி வந்தார். எதுக்கு சொல்றேன்னா, உங்களுடைய நீதி வேதபாரங்களுடைய நீதியை காட்டிலும் அதிகமாக இராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க, வீட்டில் போய் உட்காந்து பாருங்க என்னெல்லாம் ஏமாத்திருக்கோம், என்னெல்லாம் கணக்கு மிஸ் ஆயிருக்குன்னு எல்லாம் கிளியர் பண்ணுங்க.
சுத்தீரிப்பு கூட்டத்தோடு உங்க அக்கௌண்ட் ஆண்டவரோட என்ன செய்யுங்க, கிளியர் பண்ண வேண்டியது அவசியம். மார்க்கு 7 அதிகாரம் 5 அப்பொழுது அந்த பரிசேயரும் வேதபாரகரும் அவரை நோக்கி, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி ஏன் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார்கள். பாரம்பரியத்தை மீறுகிறாங்கன்னு வேதபாரகர் குற்றஞ்சாட்டுறாங்க. வேதபாரகனுக்கு மெயின் வந்து சத்தியம் அல்ல, என்னதே பாரம்பரியம், ட்ரெடிஷன். நீங்க இந்த மார்க்கத்துக்குள்ள வந்துட்ட பிறகு பாரம்பரியத்தையே பிடிச்சி தலையக்கூடாது. சிபிஎம்க்குன்னு பாரம்பரியமே கிடையாது. மற்ற சபைகளில் மற்ற மார்க்கங்களில் தான் இந்த பாரம்பரியம். நேற்று யாரோ சொன்னாங்க, வாஸ்துப்படி தான் வீடு வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இவங்க சொல்லியிருக்காங்க, கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு வாஸ்து கிடையாது. ஐயா, சாலமோனே வாஸ்துப்படி தான் தேவாலயமே கட்டினான். எப்படி சாலமோனே வாஸ்து சாஸ்திரப்படி தான் எதை கட்டினானா, தேவாலயம் கட்டினான். பாரு, இதுக்கு நேருக்கு நேராக, அதுக்கு அதற்காக, அப்படிலாம் ஆண்டவரே அப்படிதான் சொன்னாரு. வாஸ்து சாஸ்திரம் வந்ததே எங்க இருந்தா வந்துச்சுங்கிறான். கடைசியில அன்னைக்கு ஒருத்தன் இந்து சொல்றான், வாஸ்து சாஸ்திரத்தினுடைய மூலமே இதுதான், பைபிள் தான். ஒரே போட எப்படி இருக்கும், ஆடு மாடு பலியிடுறான், குங்குமம் போட்டு வைக்கிறான், இதெல்லாம் பைபிள்ல இருந்து வந்துச்சுன்னா ஒத்துக்கலாம். ஏன்னா இது எல்லாமே பழைய ஏற்பாட்டு பிரமாணங்கள். ஆனா புதிய ஏற்பாட்டுக்கு அவன் வரமாட்டேங்கிறான், அது அவனுக்கு பிடிச்சு போச்சு. நீங்க சபைக்குள்ள வந்துட்ட பிறகு நல்ல நேரம் கெட்ட நேரம், யமகண்டம், ராகு காலம், சனி மூலை, ஈசான மூலை, எல்லா மூலையும் தேடி தலையக்கூடாது. ஒரு இடத்துக்கு போனேன், 3 கல் வைங்க. ஏன் கூட ஒன்று வச்சா என்னன்னு, 3 தான் வைக்கணும், இல்லைன்னா 9 வச்சிருங்க. எப்படி தச்சனை வச்சிருங்க. இதெல்லாம் நமக்கு ஆகவே ஆகாது. அப்படி ஆப்போசிட், தீக்காக்காரன் பாருங்க, யமகண்டத்தில் கல்யாணம் கட்டுவான். ஒருத்தர் சாட்சி சொன்னார் பார்த்தீங்களா, கல்யாணம் கட்டுறது எப்படின்னா யமகண்டத்தில் தாலி கட்டினாலும் கருப்பு சட்டை போட்டு தான் கட்டுவாமா. அவனுக்கு ஒரு உலக பிரகாரமான மனுஷனுக்கு பாரம்பரியத்தை உடைக்கணும், மூட நம்பிக்கையை உடைக்கணுன்ற பிறகு, நீ பெந்தேகோஸ்ல வந்துட்ட பிறகு விசுவாசிகள் கல்யாணத்துக்கு கூட நம்மகிட்ட டெக்னிக்கலாக டேட்டை மாற்றி கேட்குறான். எதுக்கு, நமக்கு புரியுமா, நமக்கு இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் தெரியாதா? இவன் அப்படியே சுத்தி சுத்தி அந்த டேட்டை பாருங்களேன், இந்த டேட்டை பாருங்களேன், இந்த டேட்டை பாருங்களேன், கடைசியில் பார்த்தா அது எங்க வந்து நின்றுது. கல்யாணத்தன்னைக்கு நம்ம கார் எடுத்துட்டு போகும்போதுதான் ரோடெல்லாம் கல்யாணம், அப்பதான் புரியுது, ஓஹோ இன்னைக்கு இவன் கரெக்டா தான் நம்மளை கொக்கி அடிச்சிருக்கான். முன்னாலேயே இவன் பிளான் பண்ணி தான் இவன் நெஞ்சிருக்கான், பிளான் பண்ணி அப்படியே கொண்டு வந்திருக்கான். இது வேண்டாம், இதுல மண்டபம் கிடைக்கல, இதுல அது கிடைக்கல, இதுல எங்க அண்ணன் வரமாட்டான், இதுல என் தம்பி வரமாட்டான், இப்படியே கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து கரெக்டா இதுல வந்து நிக்கிறான். நீங்க அப்படி பண்றீங்களா? பாரம்பரியங்கள், பாரம்பரியங்கள் சபைக்குள்ள என்ன செய்யாது, கை கழுவிட்டு தான் சாப்பிடணும். உம்முடைய சீசர்கள் கை கழுவாம சாப்பிடுறாங்க, உம்முடைய சீசர்கள் உபவாசம் எடுக்கிறது இல்லை, அது இதுன்னு சொன்னாங்க. ஏது சொன்னார், பாரம்பரியமே தேவையில்லை, போய் குப்பையில போடுனர். பாரம்பரியம் நமக்கு தேவையே கிடையாது. நமக்கு இருக்கா பாரம்பரியங்கள்? சிபிஎம்ல கூட கொஞ்சம் கொஞ்சமா அந்த சிபிஎம் பாரம்பரியம்னு ஒன்று வருது. அந்த பாச சொன்னாங்க, இந்த பாச சொன்னாங்க, அந்த காலத்திலிருந்தே இப்படித்தான் நாங்கள் என்ன செய்யறோம் பண்றோம். அன்னைக்கு நான் ஒரு இடத்துக்கு போனேன், கல்ற இங்கே இல்லை இன்னொரு இடத்துல அடக்கம் இப்படி வைட்டான். நான் சொன்னேன், இப்படி வச்சா என்ன, சே மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றுகிறது போல மனுஷகுமாரன் ஒருவர், அதனால இவனை கிழக்கு பத்து வைய, அவர் தோன்றும் போது இவன் பார்க்கணுமா, இவனை தான் மண்ணில் 7 போட்டு பூடிட்டிய, இவன் எங்க பார்ப்பான். அப்பதான் யோசிச்சேன், ஓ இவன் சிபிஎம்லயும் என்னத்தை வச்சிருக்கானுங்க, யாரோ ஒரு பாச சொல்லியிருக்காரு, அவனை கிழக்கு பார்த்து வை. அதாவது ஒரு வசனம் இருக்குல்ல, மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மறைகிறது போல மனுஷகுமாரன் நினைசிவார் தோன்றுவார். அதனால அவர் கிழக்கு இருந்தா ஸ்டார்ட் ஆவாரு, இவர் வந்து 8 மண்ணில இருந்து சரட்டன்னு வெளியே வந்துடுவார் கிழக்குல இருந்து. நான் சொன்னேன், திருப்பி வையா, மின்னல் மேக்கிலிருந்து கூட தோன்றும், எங்க இருந்துனாலும் வரும், நீ என்ன கதை சொல்ற, திருப்பின்னு திருப்பி வச்சாச்சு. சரி, இன்னொரு இடத்துக்கு போனேன், பெட்டியை மூடுவோம் அப்படின்னு. உடனே ஒருத்த ஓடி வந்து கட்டுலாம் அவுத்துட்டான், கையில கட்டின கட்டு, காலில் கட்டின கட்டு, எதுக்குன்னு கேட்டேன். இல்ல இல்ல, கட்டுலாம் எந்த கட்டுமே இருக்கக்கூடாது. ஏன்,
அவர் எந்திரிச்சு வரும்போது இந்த கட்டை அவுத்துட்டு வர முடியாம வந்துருவாரோ? நம்ம ஆளுங்க கூட இன்னும் என்ன வர்றான், நம்ம ஆளுங்க கூட இன்னும் அந்த உலக பிரகாரமான அந்த கட்டுகள் எல்லாம், காலில் உள்ள கட்டு, விரல உள்ள கட்டு எல்லாம் என்ன செய்ய அவுத்து விடு. அடுத்து கண்ணாடி போட்டு விடுங்க. அவர் ரொம்ப ஆசைப்பட்டாரு. ஏன், அவர் நைட் அங்க உட்காந்து படிப்பாரா பைபிள்? நீங்க பெண்டிகாஸ்ட்ல இருந்துட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணவே கூடாது. அதே மாதிரி செத்து போனவொடனே இந்த கடைசியில போய் முத்தம் கொடுக்கறது பெட்டியில ராங். ஊழியக்காரங்களும் சரி விசுவாசியும் சரி, செத்து போன பிறகு அம்மாவோ சொந்த மனைவியா இருந்தா கூட பெட்டிக்குள்ள போய் உயிரோடு இருக்கும்போது முத்தம் கொடுக்க மாட்டான். அவளை கிட்ட வந்தா நாய் மாதிரி கடிக்கிறது. இப்போ வந்து அவடி பப்ளிக்ல ஒரு சீன், அப்படியே நான் வந்து பாசமா வாழ்ந்த அவ போயிட்டான்னு சொல்லு. அம்மா போயிட்டான், அண்ணன் போயிட்டான், தம்பி போயிட்டான், உடனே போய் சிபிஎம்க்கு வந்துட்ட பிறகு இந்த முத்த கேஸே இருக்க கூடாது. ஏசு ஒரு ஆள் ஒருத்தருக்கு தான், பரிசுத்த முத்தத்தோட ஒருத்தரை ஒருவர் வாழ்த்துங்க. பெண்டிகாஸ்டுக்கு நீ வந்துட்டீன்னா கரெக்டா நிக்கணும், அவ்வளவுதான். அந்த பிரதிஷ்டையிலே கொண்டு போகணும். பெட்டிக்குள்ள வச்ச உடனே போய் பாக்குறது, அவங்க யூஸ் பண்ணதெல்லாம் உள்ள வச்சு வச்சு மூடுறது. உண்மையா? இன்னொரு இது, பெண்டிகாஸ்ட் அடக்கம் கல்றையெல்லாம் கட்டிட்டாங்க. நான் இங்க சென்னையில இருந்து மதுரைக்கு வந்துட்டேன். சரி, அந்த வீட்டில் அந்த அம்மா இறந்துட்டாங்களே அப்படின்ட்டு ஒரு 6 மாசம் கழிச்சு எப்பமா போகும்போது வீட்டுக்கு போயிருந்தேன். வீட்டுக்கு போனா அவங்க அந்த அடக்காரானியே கம்ப்யூட்டர்ல போட்டு காட்டுறாங்க, சீன் ஓடுது. அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பேத்தி வந்தா, பாருங்க பாருங்க பாருங்க, பாட்டிக்கு பால் ஊத்திருக்கு அப்படின்னா. அப்படியேப்பா, அப்பதான் நானும் பார்த்தேன். 3 நாள் கழிச்சு பாட்டிக்கு கல்றைக்கு மேல எதை ஊத்திருக்கானுங்க, பால் ஊத்திருக்கான். இவன் என்ன பெண்டிகாஸ்ட், இவனுக்கு ஒரு பாஸ்டர் போய் அடக்கம் பண்ணி வச்சிருக்காரு. பயங்கர கூட்டம், பெரிய வசதி உள்ளவங்க, சிபிஎம்லயே 28 வருஷம். ஆனா செத்து போய் 3வது நாள் கழிச்சு எதை கட்டி வச்சு எதை எதில் ஊத்திக்கிட்டு இருக்கான், பால் கல்றையில ஊத்துறிய, பாட்டி குடிக்குமா? பாட்டி குடிப்பாங்களா? அப்ப உனக்கு இன்னும் அந்த இது இல்லையே. நம்ம ஆளுங்க ஜெபம் பண்றாங்க, கத்தாவே இந்த செத்து போன ஆத்மா இளைப்பார, ஆன்மா சாந்தி அடைய. ஆன்மா ஒன்னும் சாந்தி அடையாது. அவன் எப்படி ஜீவிச்சானா, நீ ஜெபிச்ச உடனே ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும், நீ ஜெபிச்ச உடனே ஆத்மா வேதனை உண்டாக்கிறதுக்கு போயிருமா? எப்படி ஜீவிச்சானோ அதுக்கு தான் என்ன செய்வான், போவான். ஆன்மா சாந்திக்காக ஜெபிக்கிற அந்த பழக்கம் நமக்கு கிடையாது. இளைப்பாறதுக்கு நம்ம ஆளுங்களும் அதான் சொன்னேன், சிபிஎம்முக்கும் சில பாரம்பரியங்கள் நெஞ்சிருச்சு, தலை தூக்கிருச்சு. பெட்டியை இந்த ஆம்புலன்ஸ்ல வைக்கும்போது பாருங்களேன், எல்லா சாவுலையும் சுத்துவான், தலையை உள்ள விடுறதா, காலை உள்ள விடுறதா, பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கீங்களா இல்லையா? இந்த ஆம்புலன்ஸ்ல வண்டியில ஏத்தும் போது ஊழியக்காரங்களை தூக்கிட்டு போகும்போது கூட கேட்பாங்க, லெப்ட் தலையா கால் உள்ள போனுமா? கால் வண்டிக்குள்ள போனாலும் ஆள் உள்ள போவான், தலை உள்ள போனாலும் தூக்கி போய் தானே போறான், தூக்கி தானே போறான். அவரு போயிட்டாரு, அது சியோன் போயிடுச்சு, எருசலேம் போயிடுச்சு. இது ஆம்புலன்ஸ்ல கால் உள்ள போனாதான் அவர் உள்ள போவாரு, தலை உள்ள போனாதான் போவாரு. எல்லாம் சிபிஎம் பாரம்பரியங்கள்னு கொண்டு வந்து என்னத்தையால் நுழைக்க கூடாது. பெந்தேகோஸுக்கு பாரம்பரியமே கிடையாது. எல்லாரும் லெப்ட்னா நம்ம ரைட்டு, எல்லாரும் நேர்னா நீ சைடு, ஆப்போசிட்டா போகணும், அப்படிதான் போகணும். அதுக்காக உள்ள உலகத்தோடு ஒத்து போகணும். உலகத்தோடு ஒத்து போனா செத்து போன பிறகு சுருட்டு குடிப்பான், குடிப்பியா? செத்து போனவன எல்லாரும் உட்காந்து நினைச்சுவா கல்றல சுருட்டு குடிப்பான், குடிப்பியா? அதெல்லாம் தவறு. நாம வந்து இதெல்லாம் மாத்தணும். பெண்டிகாஸ்ட்ல வந்த பிறகு சுத்தமா மாறணும். எத்தனை பரிசுத்தவான்கள் அப்படி தீயில எரிஞ்சு சாம்பலா போயிட்டாங்க, அவங்கெல்லாம் பரலோகத்துக்கு வரல, வரமாட்டாங்க. எத்தனையோ பேரை கொண்ணு எரிச்சிட்டாங்க, ஒண்ணுமில்லாமக்கிட்டாங்க, கடல்ல தூக்கி போட்டாங்க, கைகாலெல்லாம் துண்டாக்கிட்டாங்க, சிங்கத்துக்கு இறையானாங்க, வாளால் அறுப்புண்டார்கள். அவங்களுக்கெல்லாம் தலை போச்சா, உள்ள போச்சா, கால் போச்சா, கையை கட்டினானா, காலை கட்டினானா, என்ன கட்டினா, என்ன பாரம்பரியம் பெண்டிகாஸ்டுக்கு வந்துட்ட பிறகு? நீ சபைக்குள்ள வந்துட்ட பிறகு இன்னும் நீ யாரு, நீ யாரு? வேதபாரகன். சபைக்குள்ள வந்துட்டு கூட நீ இன்னும் வேதபாரகனா இருந்து பாரம்பரியத்தை பத்தி பேசிட்டு அலையிற. நமக்கு இந்த உலகத்துல பாரம்பரியம் அவசியம் இல்லை. பாரம்பரியத்தெல்லாம் சிலுவையில ஆணி அடிச்சிட்டாரு, எல்லாவற்றையும் வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில எல்லாத்தையும் முடிச்சாச்சு. அடுத்து மத்தேயு 8:19.
அப்பொழுது வேதபாரகன் ஒருவன் வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். இந்த வேதபாரகனை பார்த்து சொல்றாரு, நீர் வேதபாரகன் இயேசுட்ட வந்து சொல்றான், நீர் எங்க போனாலும் பின்பற்றி வருவேன். உடனே அவரு சொன்னாரு, எப்பா நரிகளுக்கு குழிகள் இருக்கு, அதான் அதோட அவன் ஓடினவன் தான், கிட்டே வரல. எப்படி இருக்கும், அவனுக்கு வந்து பரலோகம் போகணும்னு ஆசை, ஆனா சுகபோகத்தை விடுறதுக்கு என்ன கிடையாது, ஆசை கிடையாது. இதே அனுபவத்தை இன்னொரு இடத்துல வாசிங்க, அவன் போய்விட்டான். வேதபாரகன் வந்து சுகபோக வாழ்க்கை, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன். உடனே சொன்னாரு, நரிகளுக்கு குழிகள் உண்டு, பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கு என்ன கிடையாது, தலைசாக்கி இடம் கிடையாது. அதோட அவன் போனான், பெட்டிட்டான், வேண்டவே வேண்டாண்டான். இவங்கெல்லாம் சுகபோக வாழ்க்கை தான், பரலோகம் போகணும். ஆனால் அதே நேரத்தில் உலகத்தின் மகிமை, மேன்மை, மாட்சிமை, உலகத்தின் ஐஸ்வர்யம், ஆடம்பரங்கள், சுகபோக வாழ்க்கை என்ன செய்ய முடியாது, விட முடியாதவர்கள். சபைக்குள்ளே வந்துட்டு பிறகு எல்லாத்தையும் விட்டுறணும். ஏசு மாத்திரம், உனக்கு வீடு கிடையாது பரவாயில்ல, ஒன்றுமே வேண்டாம், வாடகை வீடு தான். கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துச்சா போறியா, இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் வாடகை கொடுக்கறதுக்கு கத்திர எனக்கு கிருபை கொடுத்தால் அது அது போதுமானது. இப்படியே கடைசி வரைக்கும் இருக்க போறியா, இருந்துட்டு போறேன், ஒண்ணுமே இல்லாட்டாலும் பரவாயில்ல, இயேசு இயேசு இருந்தா போதும். அடுத்து ஒருத்தவன் தான், நீர் எங்க போனா எங்க அம்மாவை மட்டும் எங்க அப்பாவை போய் அடக்கம் பண்ணிட்டு ஓடி வந்துடுறேன். அவர் சொன்னாரு, மரித்தோர் மரித்தோர் என்ன செய்யட்டும், அடக்கம் பண்ணிட்டு. கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்ட பிறகு மனுஷ சிநேகத்தை நிப்பாட்டணும். தன் தகப்பனையாவது தாயையாவது தன் பிள்ளைகளையாவது சகோதரரையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அம்மா செத்துட்டாங்க, அக்கா செத்துட்டாங்கன்னு கோயிலுக்கு வராம அவங்க செத்துட்டாங்க இவங்க செத்துட்டாங்க கூட்டத்தையே கட் பண்ணிட்டு அப்படியே வீட்டில் கிடந்தா நீ பரலோகம் போயிடுவியா? உனக்காக இயேசு மரிச்சாரு, அவருக்காக என்ன செஞ்ச? வேதபாரகனுடைய ஆசை வந்து இயேசுவை பின்பற்றணும்னு, ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றது அவனுக்கு என்னது, கஷ்டம். சுகபோகத்தை விட முடியாது. சுகபோக பிரியன், சுகபோகமாய் வாழ்கிறவள், உயிரோடு செத்தவள். சபைக்குள்ள வந்துட்ட பிறகு நீங்க இந்த மினுக்கிறது, ஆடம்பரம் பண்றது, ஒரு மாதிரி மேக்கப் பண்றது, இதெல்லாம் இருக்கவே கூடாது. சுகபோகம் கத்தர் தருவார். நீ ஒரு நாய், என்ன கொடுத்தாலும் நீ எப்படிதான் சாப்பிட முடியும், நக்கிதான் சாப்பிடணும். நீ இந்த மார்க்கத்துக்குள்ள வந்துட்ட பிறகு கத்தர் உனக்கு என்ன கொடுத்தாலும் அந்த லிமிட்லயே தான் போகணும். நீ அதை மிஞ்சி என்ன செய்யக்கூடாது, கத்தர் கொடுப்பார், எடுத்து சோதிப்பார், அடுத்து என்ன செய்வாரு, கொடுத்தும் சோதிப்பார். முந்தி சிபிஎம்ல வந்து இல்லாம ஒண்ணுமே ஃபெய்தம்ல கிடையாது, பயங்கர சோதனை. ஆனா இப்ப அப்படி கிடையாது, எல்லாம் சர்ப்ளஸ். இதுல எப்படி இருக்காங்க, ஆகார திருச்சியில சோதோமின் அக்கிரமம் வருதா சபைக்குள்ளன்னு பாக்குறாரு. எப்படி அவங்க இருக்கிறாங்க, செக்கிங் தான். உனக்கு கொடுத்து சோதிச்சுக்கிட்டே இருக்கிறார், இவன் பணம் கொடுத்தா எப்படி போறான், வசதி கொடுத்தா எப்படி போறான், கார் கொடுத்தா எப்படி போறான், இது எல்லாமே என்னுடைய நாம மகிமைக்காக யூஸ் பண்றானா, இதெல்லாமே டைவர்ட் பண்ணி தனக்காக யூஸ் பண்றானா. கத்திர அதை பார்த்துக்கிட்டே இருப்பார், இவன் கார் கொடுத்தாச்சு, கார் கொடுத்தது எதுக்கு, பர்சனலாக மட்டும்தான் யூஸ் பண்றானா, இல்லை ஆட்களை ஏற்றிட்டு தேவசமத்துக்கு கொண்டு போறானா. ஃபாரின்லாம் பாருங்க, நம்முடைய விசுவாசிகளை பாராட்டலாம், இங்கே வந்த பிறகுதான் அந்த விசுவாசி கெட்டு போயிடுறான். அங்க இருக்கிற போது கரெக்ட். ஒரு விசுவாசி சகோதரன் இருந்தாரு, அவர் இங்க இந்தியாவுக்கு வந்தா ஒய்ஃப் வந்து ஒயிட் சாரி கட்டக்கூடாது, ஒயிட் சாரி கட்டக்கூடாது. நான் உயிரோட இருக்கேன்ல, விசுவாசிவன், நான் உயிரோட இருக்கேன்ல, நீ எப்படி ஒயிட் கட்டுவ, ஒழுங்கவா, அவன் மற்றவன்லாம் சொல்லுவான் நீவான். ஆனா இவன் போய் கத்தார்ல சேர்ந்தான், விசுவாசியா கத்தார்ல ஃபுல் ஸ்ட்ரிக்ட், ஒயிட் அண்ட் ஒயிட் தான். 9 மணிக்கு முன்னால போலன்னா இடமே உட்கார்றதுக்கு இடம் கிடையாது, அவ்வளவு கூட்டம். அங்க போன உடனே தான் ஒய்ஃப் மட்டும் கலர் போட்டு வந்தா எல்லாரும் மதிக்க மாட்டான்னு சொல்லிட்டு கத்தார் போன உடனே ஃபர்ஸ்ட் எடுத்து கொடுத்தது என்னது, ஒயிட் சாரி எடுத்து கொடுத்துருக்கான். என்னங்க, இல்ல இல்ல, இங்க எல்லாரும் என்னைய தப்பா விளங்கிடுவான் எப்படி, அப்போ அதுக்கேத்த மாதிரி என்ன செய்யாச்சு. நமக்கு இங்க வந்துட்டு கத்தர் பார்த்துட்டே இருப்பார், உனக்கு கார் கொடுத்தா 4 பேரை ஏற்றிட்டு போய் ஊழியம் செய்ய போறியா, இல்ல நீ மட்டும் வச்சுக்கிட்டு வீட்டுல பூட்டி வச்சு நிப்பாட்டுறியா, வசதி பணம் கொடுத்தா நீ அதை உனக்கு மட்டும் ஓம் பிள்ளைகளுக்கு மட்டும் யூஸ் பண்றியா, இல்லாவிட்ட ஊழியங்களுக்குன்னு என்ன செய்யற யூஸ் பண்றியா, கத்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார்.
பேலன்ஸ் பண்ணுவார். ஓஹோ இவனுக்கு கொடுத்தா இவன் இப்படி யூஸ் பண்றான், இவனுக்கு கொடுக்கல இவன் இப்படி பரிதிபிக்கிறான். பார்த்துட்டே இருப்பார். டைம் வரும்போது ஒன்னொன்னையும் பேலன்ஸை மாத்துவார். சுகபோக வாழ்வு நமக்குள்ள இருக்கா? இருக்கா? கத்தர் கொடுத்ததெல்லாம் நீங்க அனுபவிச்சுட்டு உட்கார்ந்துருக்கீங்களா? மத்தேயு 16:21 வருவோம். ஃபர்ஸ்ட் வாசிச்ச வசனம். அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல். 16:21 அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு. வேதபாரகரால அவர் என்ன செஞ்சாராம்? பல பாடுகள், ஒன்னு ரெண்டு பாடுகள் அல்ல, பல பாடுகள். யாரால பட்டாரு? இந்த கூட்டத்தால பட்டார். நாம மத்தவங்களை பாடுபடுத்துறவங்களா இருக்கக்கூடாது. நாம் கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிறவர்களா இருக்கணுமே தவிர பாடு படுத்துறவங்களா இருக்கக்கூடாது. இயேசுவை பல பாடுகளுக்குள்ள கொண்டு போனவங்க யாருதான்? இந்த வேதபாரகர் கூட்டம். நாம மத்தவங்களை பாடுபடுத்தக்கூடாது. அதாவது ஒரு சிலர்லாம் எப்படி தெரியுமா, இப்ப உள்ள டீமே இந்த பழைய காலத்து ஆளுங்க, இது அடுத்த ஜெனரேஷன். அவங்களுக்கு அந்த காலத்துல இந்த வசதி, இந்த வாய்ப்பு, சூழ்நிலை கிடையாது. ஆனா இப்போ இவங்க மருமகள், இவங்க பிள்ளைங்க, பேத்திகள் எல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமான ஜெனரேஷன். இப்போ உள்ள கல்ச்சர் மாறிடுச்சு. ஆனாலும் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம், இவன் நேத்து வந்துட்டு நல்லா இருக்காளே அப்படின்ட்டு இவங்க எங்க இழுக்கிறது? அந்த பழைய ஸ்டைல பிடிச்சி இழுக்கிறது உள்ள. ஆ நாங்க அப்படி இருந்தோம், நீ இப்படி இருந்தோம், நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. அந்த காலம் வேற. அந்த காலத்துல ரோடு இல்லை, நீ கார்ல போக முடியும், நடந்தான் போனோம். இப்ப அவன் பிளைட்ல போயிட்டு இருக்கான். ஆ பிளைட்ல எப்படி போறது? அப்படி இப்படி கார்ல எல்லாம் எடுக்க கூடாது, வண்டியில எல்லாம் போக முடியாது. இது இந்த பழைய ஊழியக்காரங்களில் கூட பழைய ஆளுங்க பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, நாங்கள் நடந்தே போனோம். கரெக்டு, அது ஒண்ணு தப்பு கிடையாது. அன்னைக்கு அதுதான் இருந்துச்சு. இன்னைக்கு நடந்தே போனா விசுவாசிலாம் போயிடுவான், மூணு நாள் ஆகும். அன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு டைம் தான், காலம் பொன் போன்றது. டைம் ஒவ்வொரு செகண்டையும் அவன் எவ்வளவு ஃபாஸ்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அதனால நம்ம இந்த பழைய கதையை வச்சுக்கிட்டே வண்டி ஓட்டக்கூடாது. மற்றவங்களை பாடுபடுத்துறீங்களா? உங்க தாய் தகப்பனை பாடுபடுத்துறீங்களா? உங்க மருமகள் எல்லாம் பாடுபடுத்துறீங்களா? ஏழ்மையான விசுவாசிகளை பாடுபடுத்துறீங்களா? புருஷனை பாடாபடுத்துறீங்களா? யோசிச்சு பாருங்க. இயேசு வேதபாரகரால் பல பாடுகள் பட்டார். கடைசியில் கொலையே பண்ணிட்டாங்க. நீ போட்டு அரிக்கிற அரிப்பில் அவன் மண்டை டார்ச்சர் ஆகி கொஞ்ச நாள்ல சுகர் ஆயிடும். சுகர் நீங்க படிச்சு பார்த்துருக்கீங்களா புக்கில்? சுகருக்கு முக்கிய காரணம் என்ன? இன்சுலின் குறைஞ்சு போச்சோ? இல்ல, இன்சுலினையே குறைய வைக்கிறதுக்கு ஒரு சக்தி இருக்கு. என்னது? மன அழுத்தம். மனசுல பயங்கர போராட்டமும் கவலையும் துக்கமும் வந்து அவனை டார்ச்சர் கொடுக்க 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 ஆட்டோமேட்டிக்கா இந்த மன பாதிப்புல சரீரத்தில் உள்ள எது பாதிக்குது? இன்சுலின் பாதிக்குது. அதுக்கு பிறகு நீரழிவு வியாதி, சக்கர வியாதியில இவன் பாதிக்கப்பட்டுறான். அதுக்கு பிறகு இவரை பயங்கரமா கவனிப்பாங்க. கொடுத்த டார்ச்சர்ல அவன் மெண்டல் ஆயிட்டான், சுகர் ஆயிட்டான். ஊழியக்காரங்களுக்கு சுகர் வர்றதுக்கு காரணம் இதுதான், ஒரே டார்ச்சர். விசுவாசிகளை பத்தி, ஊழியத்தை பத்தி, இடத்தை பத்தி, பில்டிங்கை பத்தி, வண்டியை பத்தி, கல்லை பத்தி, ஜல்லியை பத்தி, அந்த விசுவாசி அப்படி பண்ணிட்டான், இந்த ஊழியக்காரன் அங்க ஓடிட்டான், இந்த ஊழியக்காரன் இந்த சண்டையை போட்டான், அங்க பிச்சுக்கிட்டு போயிச்சு, சபை மூடிட்டாங்க, அங்க பிரச்சனையா, இங்க கூட்டம், அங்க ஜபம், ஒரே மண்டைக்குள்ள இவ்வளத்தையும் மோட்டு குழப்பி இன்சுலின் காஞ்சி ஒண்ணு இல்லாம போயிடும். அவன் சுகர் உச்சகட்டத்துக்கு வந்துடுறான். ஊழியத்துல இப்ப ஊழியக்காரங்களுக்கு வர்றதுக்கு காரணம் அதுதான். அவனுக்கு மனைவியும் கிடையாது, புருஷனும் கிடையாது, பிள்ளையும் கிடையாது, ஏன் சுகர் வருது அப்படின்னு நீங்க கேட்கலாம். விசுவாசிகளுக்கு டார்ச்சர் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குன்னு. இது ஒரு ஒரு டார்ச்சரா? அது பயங்கர டார்ச்சர். மைண்ட் அப்படியே குழம்பி போயிடும். இல்ல கரெக்ட் நேரத்தில் சாப்பாடு கிடையாது, இந்த இன்னைக்கு உபவாசம், நாளை காலையில சாப்பாடு, நாளை கழிச்சு உபவாசம், இப்படி மாறி 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 ஒரு ஒண்ணுமே. டயட்டும் கண்ட்ரோல் கிடையாது, தூக்கமும் கண்ட்ரோல் கிடையாது, வேலைகளும் கண்ட்ரோல் கிடையாது, ஜபமும் கண்ட்ரோல் கிடையாது. எல்லாமே திடீர்னு உபவாசமா, திடீர்னு 7 நாள் ஜபம், திடீர்னு 3 நாள் ஜபம், திடீர்னு பார்த்தா பிரியாணி, விருந்து, கல்யாணம், இப்படி போய்கிட்டே இருக்கும். டபால்னு சாவு, நைட் எல்லாம் முழிச்சிரு, அப்படி திரும்பும். கிளைமேட் மாறுதோ இல்லையோ, இந்த கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்கும்.
தலைகீழ ஏறி இறங்கி எப்படி போய் அப்படி போய் சுத்தி, அதனால இவங்களுக்கு வியாதியஸ்தரா மாறுறாங்க. நீங்க மத்தவங்களை பாடுபடுத்துறீங்களா? பாடுபடுத்துறீங்களா? மற்றவர்களை நீங்கள் பாடுபடுத்தினால் நீங்கள் வேத பாரகர்கள். அடுத்து மத்தேயு 23:2. வேத பாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். மோசேயின் ஆசனத்தில் இவங்களுக்கு சீட் தான் மெயின். தங்களுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் அதை விட்டு கொடுக்கவே முடியாது. பெண்டிகாஸ்ல வந்து மதிப்பு மரியாதைக்கு இடமே இல்லை. உங்களில் முதன்மையா இருக்கிற விரும்புகிறவன் உங்கள் எல்லாருக்கும் பணிவிடைக்காரனாய் இருக்கிற மோசையின் ஆசனங்கள்ல போய் இந்த வேதபாரர்கள் உட்கார்ந்துக்கிறது. நீங்க கேரளால போனீங்கன்னா விசித்திரமா இருக்கும். ஆனா இப்ப அப்படி உடைச்சிட்டாங்க. முந்தி கேரளால போனீங்கன்னா இப்படி ஊழியக்காரங்க இருப்பாங்க, அந்த சபையில் உள்ள முக்கியமான விசுவாசிகள் இதில் உட்காந்துருப்பாங்க. இதே ஸ்டைல் அங்குள்ள ஊழியக்காரர் சேர்ல உட்காந்துரு, இது பாயில உட்காந்துருப்பாரு. விசுவாசிகள் முக்கியமானவங்கெல்லாம் இதில் வரிசையாக சேரில் உட்காந்துருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? கேரளாவில் முந்தி நானும் அப்படி ஒரு இடத்துக்கு போனேன். ஒரு நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஒரு கேரளாவில் அக்கௌண்ட்ஸுக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு சர்ச்சில் என்னை பைபிள் ஸ்டடிக்கு எங்கள் பிரதர் என் கூட உள்ள செட்டு அவர் கூப்பிட்டாருன்னு நானும் போனேன். இருக்கிறதே 12 பேர் தான் பைபிள் ஸ்டடிக்க வந்தான் அந்த சர்ச்சில். 12 பேரில் 6 பேர் எங்கே வந்து உட்காந்துக்கிட்டான்? என் பக்கத்தில் சேரில் உட்காந்துக்கிட்டான். எப்படி இருக்கும் பிரசங்கம் அங்கே தான் பண்ண முடியும். இவன் இங்கே உட்காந்துருக்கானே, இப்படி எத்தனையும் பண்ண முடியும்? கடைசியில் இப்ப பாச கேசி உள்ள நுழைஞ்சாரு தமிழ்நாட்டில இருந்து. பாச கேசி வரிக்கிசு உள்ள போய் ஒரே அடி பாரம்பரியம் ஹீரம்பரியம் அடிச்சு வரைச்சு உட்காரணுமா? அங்க போய் சேர் போட்டு உட்காரு, போய்க்கோ அங்கோட்டு போ, எல்லாம் அங்க உட்காரு, வரிசையா பின்னால உட்காரு, வரிசையா உட்காரு, அங்க உட்காந்து. இப்ப அந்த ஸ்கீமே கிடையாது. எங்க இந்த சைடு சேர் ஈரு ஒண்ணுமே அந்த ஐட்ரஸே கிடையாது. வாட்ஸ்டார் மோசையின் ஆசனங்கள். ஒரு சிலர் கூட வீட்டில் பாருங்க சேர்ல உட்காந்துப்பாங்க. உட்காந்துக்கிட்டு இவங்க ஏ அதை செய் ஏவிக்கிட்டே இருப்பாங்க. புருஷன்மார் கூட ஒரு சில வீடுகளில் ஓனர் சாப்பிட்டா கை கூட கழுவ மாட்டார், தண்ணி ஊற்றணும். நீ என்ன எலியான்னு நினைப்பா? சாப்பிட்ட பிளேட்டு கூட என்ன செய்ய மாட்டாங்க, எடுத்து வைக்க மாட்டாங்க. நான் ஒரு வீட்டுக்கு போனேன், அது பாசத்தில் செஞ்சாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் பைக்கை விட்டு இறங்கினார், நானும் இருக்கிறேன். அது வரைக்கும் இந்த பையன் என்கிட்ட சேரில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தான். வண்டி சத்தம் கேட்டுச்சு, டபால்னு சேரை தள்ளி போட்டு தரையில் உட்காந்துக்கிட்டான். ஏன்னா அப்பா வராறான். அப்போ தான் யோசிச்சேன், ஓஹோ இவன் எனக்கு கூட மதிப்பு கொடுக்கல, யாருக்கு தான் அதிகமாக மதிப்பு கொடுக்குறான். அப்பா வண்டி வந்து அது வரைக்கும் என்கிட்ட சேரில் உட்காந்து பிரதர் எப்படி இருக்கீங்க, நான் அப்போ பிரதர் பிரதர் அப்படி இருக்கீங்க இப்படி இருக்கீங்கன்னு என்னென்னவோ சொல்லிட்டு இருந்தான். இந்த வண்டி சத்தம் கேட்டுச்சு பாருங்க, மெல்ல சேர் எடுத்து ஒதுக்கி அப்படியே மெல்ல அங்கிட்டு போய் விட்டுட்டு பேசாம ஒரு தரையில வந்து சாஞ்சி உட்காந்துக்கிட்டான். என்ன ராயம்னு பார்த்தா யார் வந்துருச்சு, வண்டி வந்துருச்சு. ஓஹோ வண்டி வந்த உடனே இந்த பொண்ணு பரபரப்பாயிட்டா, மனைவி பரபரப்பாயிட்டாங்க, பையன் பரபரப்பாயிட்டான். என்னன்னு கேட்டா ஒண்ணு போய் வண்டியில இருந்து பேக் எடுத்துட்டு வருது, ஒரு பொண்ணு ஓடி போய் தண்ணி எடுத்துட்டு வரா. அந்த கல்ச்சர் நான் பார்த்துட்டே இருக்கேன். அந்த சிஸ்டர் போய் அவங்களுக்கு ஷூ எல்லாம் கலத்தி சாக்ஸ் எல்லாம் கலத்தி விட்டு அப்போ தான் இப்படியும் ஒரு மதிப்பு மரியாதையோட என்ன செய்யறாங்க. அது அப்பதான் யோசிச்சு, இது வந்து அன்புல அன்பும் கண்டிப்பும். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? செத்து கிடந்தா கூட இவன் பாட்டு போயிட்டே இருப்பான், சரி சரி செத்துட்டியா பரவாயில்ல. அவனுக்கு தெரியும் நம்ம பிசினஸ்க்கு போன பிறகு இவங்க எழும்பிடுவாங்கன்னு. வேற வழி இல்லைல்ல, எழும்பித்தானே ஆகணும், வேலை இருக்கு செஞ்சுதான். நம்ம மோசையின் ஆசனத்தில் போய் உட்காரக்கூடாது. மோசையின் வேதபாரர்கள் போய் எங்க போய் உட்காந்துக்கிட்டாங்களா? மோசையின் ஆசனங்களில் உட்காந்துக்கிட்டு ஆளுகை செய்யறது, சபையில கூட பெரிய இடத்துல போய் உட்காந்துக்கிறது, அங்க போய் உட்காந்துக்கிறது. நமக்கு மதிப்பு மரியாதை எதிர்பார்க்கவே கூடாது. இயேசு அடிமையின் ரூபம் எடுத்தார், மனித சாயலானார், சுத்தமா வெறுத்துட்டார். பிதாவுக்கு சமமாய் இருப்பதை அவர் கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல். ஒரு சிலர் எல்லாம் ஊழியக்காரங்க மத்தியில் உட்கார்றதே கிடையாது. என்ன அப்படிலாம் பழகிருக்காங்க. மோசையின் ஆசனங்கள் அது அதிகாரத்தை காண்பிக்கிறது, மதிப்பு மரியாதையை எதிர்பார்ப்பதை காண்பிக்கிறது. மத்தேயு 23
13, 14, 15 மூணு வசனம் பாருங்க. மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. ஐயோ, அடுத்த வசனம். மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. என்ன, எல்லாமே ஐயோ தான். வேதபாரகனை பார்த்து நல்லது உண்மை உத்தமமான ஊழியக்காரன் சொல்ற அந்த ஸ்கீமே கிடையாது. என்னதான் அது, ஃபுல்லாவே இருக்கு அந்த வசனம். அந்த அதிகாரத்துல அதிகமா சொல்றார், வரிசையா சொல்றார். மத்தேயு 23 அதிகாரம் ஐயோ தான். 13 ஒரு ஐயோ, 14 ஒரு ஐயோ, 15 ஒரு ஐயோ, அடுத்து 25 ஒரு ஐயோ, 27 ஒரு ஐயோ, 29 ஐயோ, வரிசையா ஐயோ தான். முடிஞ்சு போச்சாவே சாப்டர், க்ளோஸ் ஆகும் வேதபாரம். காரணம் என்ன, இவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஏன் ஐயோன்னு சொன்னார், பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறார். பரலோக ராஜ்யத்தை பத்திய ஒரு வெளிப்படுத்தலே மற்றவங்களுக்கு இல்லாம ஆக்கிடுறாங்க. இவங்க பண்றதை பார்த்த உடனே அவன், ஏய் பரலோகம் எங்க, இவன் எங்க அப்ப போறான் பரலோகம், அப்படித்தான் சொல்லுவான். 14 வசனத்துல பார்வைக்காக ஜெபம் பண்றது. ஒரு சில எல்லாம் ஜெபம் பண்ணா, ஐயோ யோக இயேசுவே, நான் பிரசங்கம் பண்ணி முடிச்சா இவங்க அதே பிரசங்கத்தை திருப்பி ஒரு காமன்ஸ் போகுது, அப்படிலாம் போகணும்னு அவசியம் இல்லை. தான் தான் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் பளிச்சுன்னு அடிக்கணும். அப்படி அடிக்கிற அடியிலேயே நெத்தி அடி அடிச்ச மாதிரி அடிக்கணும். கோலியாத்துட்டு போய் கையில ஏறி காலில் ஏறி சண்டையை போட்டு ஓய் போயின்னு வெட்டலாம் வேண்டாம். ஒரே அடி எங்க அடிச்சா போதும், நெத்தியில அடிச்சா போதும், பளிச்சுன்னு. ஒரு சிலர் ஜெபம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பெல்லும் கிடையாது, பிரேக்கும் கிடையாது. டிஎல் மூடி ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணாராம், பயங்கரமா பிரசங்கம் பண்ணிட்டு ஆவியில் ஏவப்பட்டவர்கள் ஜெபம் பண்ணுங்கன்னா ஒரு ஆள் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சானா, ஜெபம் பண்ணா போகுது 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 இந்த பிரசங்கத்தை அப்படியே அவன் ரிப்பீட் பண்றான். இப்படி சொன்னீரே ஆண்டவரே, அப்படி பேசினீரே ஆண்டவரே, இப்படி சொன்னீரே ஆண்டவரே, அப்படி சொன்ன இவர் பார்த்துக்கிட்டே இருந்தானா, கண்ணை மூடி இருந்தவெல்லாம் கண்ணை திறந்துட்டான், அடுத்து கண்ணை திறந்தவெல்லாம் சிறுமனா அப்படின்னு இப்படி போய் 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 அந்த பிரசன்ஸே கெட்டு போச்சு. மூடி பார்த்தாரு, வாதிசிஸ் இது என்ன, இது வித்தியாசமா போதே, இருந்தாலும் ஜபத்தையும் இப்போ தான் நான் பண்ண பிரசங்கத்தில் 3வது பாயிண்ட்ல வந்திருக்கான், இன்னும் 10 பாயிண்ட்டுக்கு எப்போ வருவான் அப்படியே யோசிச்சாரான். இப்பொழுது சகோதரர் ஜபித்து கொண்டிருப்பார், நாம் எல்லாரும் ஜபம் பண்ணுவோம் அப்படின்னு ஆவியில் நம்ம பாட்டு பாடுவோம்னாரா. அவர் ஜபிச்சுட்டு இருக்கட்டும், நம்ம என்ன செய்வோம், பாட்டு பாடலாம், அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். அதே மாதிரி நான் வேற ஒன்றும் இல்லை, 14 வசனத்தில் பார்வைக்காக நீண்ட ஜபம் அதாவது போயிட்டே இருக்கும், தண்டவாளங்களுக்கு முடிவே இல்லை. அது காஷ்மீர் டு கன்னியாகுமரி போயிட்டே இருக்கும், பிரிஞ்சு 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 அப்படி இருக்கக்கூடாது. ஒரு சில வீடுகளில் கூட இந்த 10 மணி ஜபம்ட்டு பண்றாங்க பாருங்க, இந்த பிள்ளைங்கள்லாம் தூங்கி பார்த்துருக்கீங்களா வீடுகளில், இவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க, அதில் 2 பிள்ளை தூங்கிடும், அங்கேயே பெட்ஷீட் எடுத்து மூடிடும். அப்படிலாம் பண்ணக்கூடாது. அந்த பிள்ளைகளை ஷார்ப்பாக வச்சு அருமையாக சொல்லி கொடுத்து ஒரு 10 நிமிஷம் பேசினாலும், 10 நிமிஷம் ஜெபம்னாலும் அந்த பிள்ளைங்க மைண்டில் வந்து என்ன செய்யணும், அந்த ப்ரேயரோட எஃபெக்ட் தெரியணும். அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணி பழகணும். ஜெபம் பண்ண பாட்டுக்கு எங்கிட்டோ போகக்கூடாது. ஒரு சிலர் பிரசங்கத்து லைன்லேயே இருக்க மாட்டாங்க, இவங்க வேற எங்கேயோ ஒரு ட்ராக்ல போயிட்டே இருப்பாங்க, செய்யக்கூடாது. ஷார்ட்டாக அழகாக அப்படிங்க, 2 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணா. எலியா அக்னி வந்துச்சா வரலையா, 2 வசனம் தான், 2 வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க, 1/2 நிமிஷம் கூட வராது. நீர் தேவன் என்று, நான் உடைய ஊழியக்காரர் என்று, என்னுடைய ஜபத்தை நீ கேட்டு அருள் என்று இப்பொழுது விளங்க பண்ணும். முடிஞ்சது. இது எத்தனை நிமிஷம், அவ்வளவுதான். பார்வைக்காக நீண்ட ஜபம் பண்ணி விதவைகளுடைய வீடுகளை பட்சித்தல், அப்படித்தானே இருக்கு. விதவைகளுடைய வீடுல 2 அர்த்தம் இருக்கு. இந்த புருஷன் இல்லாத நேரத்தில் போறது, புருஷன் கைவிடப்பட்ட வீடுகளுக்கு போறது, புருஷன் செத்து போன வீடுகளுக்கு போறது. போகக்கூடாதுன்னு நான் சொல்லலை, ஊழியக்காரங்களானாலும் சரி விசுவாசிகளானாலும் போகக்கூடாதுன்னு சொல்லலை, போகலாம். நீங்கள் போகும்போது புருஷன் இல்லை, ஓகே, இல்லை புருஷன் அங்கே இறந்துருக்காரு, அந்த வீட்டில் புருஷன் கிடையாது, பிள்ளைகள் இருக்காங்க, இல்லை, ரைட், ஓகே. இல்லை நீங்கள் போகும்போது அந்த பிள்ளை கைவிடப்பட்ட ஒரு பிள்ளையா இருக்கிறா, ரைட். 2 நிமிஷம் 3 நிமிஷம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எதுக்காக ஜெபிக்கணுமா, நான் இந்த ரூட்ல வந்தேன். ஒரு விசுவாசியை டைரக்டா பாக்குறோம், வாங்க என்னன்னு கூப்பிட்டா நீங்க போறதுல ஒண்ணு தப்பு இல்லைன்னு சொல்லல, உள்ளே போக கூடாது, எர்த் அடிக்கும் அப்படிலாம் இல்ல.
போ டைம் பார்த்தா பேசினா ஊழியக்காரங்க நானா ரைட் பேசிட்டு போயிட்டே இருக்கும். இதை விட்டுட்டு அங்க போய் காபி போட்டு சாப்பாடு சாப்பிட்டு அங்கேயே உட்கார்ந்து அப்படி பண்ணும்போது தான் ஊழியக்காரங்களுடைய ஊழியமும் கெட்டு போயிருது, விசுவாசிகளுடைய வாழ்க்கையும் கெட்டு போயிருது. போகக்கூடாதுங்கிற அந்த வியூவே என்கிட்ட கிடையாது. போ ரெண்டு நிமிஷம், ஒரு நிமிஷம், அஞ்சு நிமிஷம், ஓகே நீ பாட்டு பரட்டு போயிட்டு திருப்பி 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 உன் அயலான் சலித்து போக மட்டும் அவன் வீட்டில் என்ன செய்யாத, அவன் காப்பி குடிச்சு கரெக்டாக காப்பி குடிக்கிற நேரத்தில் போகிறது, இப்படி இப்படி வந்தேன் சாப்பிட்ற நேரத்தில் போய் உள்ளே உட்காந்துக்கிறது. உனக்கு ஒரு காமன் சென்ஸ் இருக்கணும், ஓ இது சாப்பிட்ற டைம், இப்போ போனால் அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, இப்போ நம்ம போகக்கூடாது அப்படின்னு நமக்கு என்ன இருக்கணும், மன பக்குவம் இருக்கணும். வீட்டில் ஆள் இருக்காது தெரியும் இல்லையா, நம்ம எல்லாம் உலகத்துல தானே இருக்கோம், இப்போ போக வேண்டாம் ரைட். அப்படி போனாலும் உள்ள வாங்கன்னு சொன்னா கூட வீட்டில் போகாம வெளியே நின்று பேசிட்டு போகணும். விசுவாசிகளே சும்மா சும்மா நான் இப்படி போனேன் அப்படி போனேன், என் தம்பி என் தங்கச்சி எங்கள் அண்ணன் எங்கள் அக்கா இதெல்லாம் ஃப்ராடு, ஏமாத்து வேலைங்க, இப்படிலாம் நீங்கள் அப்படி பழகவே கூடாது. விதவைகளுடைய வீடுகளை பட்சித்தல் அவர்களுக்கு ஐயோ. அடுத்து பதினஞ்சாம் வசனத்தில், ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் திரிகிறீர்கள், அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆன பின்போ அவனை உங்களை காட்டிலும் ரெட்டிப்பாய் நரகத்தின் மகனாய். இப்ப உள்ள ஒரு பெரிய தோல்வியை சொல்றேன் கவனிச்சுக்கங்க. ஒரு விசுவாசிக்கும் விசுவாசிக்கும் பிரச்சனை வருதுன்னா அதுக்கு மெயின் காரணம் சொல்றேன், யார் கொண்டு வந்தாங்களோ அவங்கதான் அவங்களுக்கு எதிரியாக பார்த்திருக்கீங்களா. நானும் ஒரு 27 வருஷமா இந்த சபையில சுத்திட்டு இருக்கேன் ஊழியத்துல, ஒரு 4-5 வருஷம் விசுவாசியா இருந்தேன். எந்த விசுவாசி ஒரு புதிய ஆத்மாவை கொண்டு வராங்களோ சபைக்குள்ள வந்துட்ட பிறகு யாருக்கும் யாருக்கும் தான் பிரச்சனை வருது, இந்த ரெண்டும் தான் மோதுது. அது நானும் பார்த்தேன், நீங்க அப்படி கண்டிருக்கீங்களா. இவங்க அவங்களை கொண்டு வந்ததுனால இவங்க அதிகமா சுதந்திரம் எடுக்கிறாங்க. தூத்துக்குடியில் என்ன பண்ணிட்டான், ஒரு ஆத்மாவை கொண்டு வந்தான், அவங்கெல்லாம் மார்க்கெட்ல கடை வச்சிருக்கவங்க, இவரும் கடை தான் வச்சிருக்காரு. கொண்டு வந்துட்டு இந்த விசுவாசி என்ன பண்ணிட்டாரு, ஒரு லோன் எடுக்கிறதுக்கு அந்த விசுவாசிய சூரிட்டி கையெழுத்து போட சொல்லிட்டாரு, போட்டாச்சு. இவன் பணமே கட்டல, யார பிடிச்சுக்கிட்டான், விசுவாசிய பிடிச்சுக்கிட்டான், அந்த புது விசுவாசிய பிடிபட்டான். இப்ப இவன் பணம் கட்டாம இவன் ஓட, புது விசுவாசி பணம் கட்ட, புது விசுவாசி வீட்டுல பயங்கர பிரச்சனையாயி நீனும் அந்த கோயிலுக்கு என்ன செய்யக்கூடாது, எப்படி இருக்கும். விசுவாசிகளை நீங்க கொண்டு வந்து விட்டுட்டு நீங்க ஒதுங்கிடணும், அவங்கள எங்க விட்டுறணும், நேர தேவன் பக்கத்துல திருப்பி விட்டணும். ஊழியக்காரங்களே ஒரு விசுவாசியை தாம் பக்கத்துல இழுக்கக்கூடாது. அநேக ஊழியக்காரங்க தாம் பக்கத்துல விசுவாசிகளை இழுக்கிறதுனாலதான் இவங்க காலத்துக்கு பிறகு அந்த விசுவாசி அங்க நிக்கிறது இல்லை. அவங்கள நம்ம கொண்டு வந்து எந்த பக்கம் திருப்பணும், சியோனுக்கு போகிற வழியில திருப்பணும். ஏசாயில் அப்படி ஒரு வசனம் இருக்கு, தேசாதிபதிக்கு செலுத்த வேண்டிய ஆடை நீ எங்க திருப்பு, சேலாப்பட்டணம் துவக்கி எல்லாம் சேர்த்து அதை எங்க அனுப்பு, ஏசாயா 16:1. தேசாதிபதிக்கு செலுத்தும் ஆட்டுக்குட்டிகளை நீங்கள் சேலாப்பட்டணம் துவக்கி வனாந்திரம் மட்டும் சேர்த்து சியோன் குமாத்தியின் மலைக்கு அனுப்புங்கள். அதான், நீ சேலாப்பட்டணம் துவங்கி வனாந்திரம் மட்டும் சேர்த்து ஆத்மாக்களை சந்திச்சு நீ கொண்டு வந்து உனக்கு நேரம் வச்சுக்க கூடாது, இல்ல ஊழியக்காரங்களுக்கு நேரம் வச்சுக்க கூடாது. எங்க நேரம் அனுப்பு, சியோனுக்கு, தேவனுக்கு நேரம் திருப்பு. அவன் அதுக்கு பிறகு அவன் விசுவாசம் பரிசுத்தம் தெய்வீகம் ஆவிக்குரிய பிரதிஷ்டை இப்படி அவன் ஆண்டவரை நோக்கி போட்டும் பயணம். இவங்க என்ன செய்யறாங்க பாத்தீங்களா, அந்த வசனம் மத்தேயுல 23 சொல்லப்பட்ட வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க, அங்க அழகா சொல்லியிருக்கு. இவங்க என்ன செய்யறாங்க, அந்த ஜனத்தை சமுத்திரத்தையும் உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி வாங்க சிபிஎம் வாங்க சிபிஎம் வாங்கன்னு சொல்லிட்டு சமுத்திரத்தையும் பூமியையும் சுத்தி திரிஞ்சு ஆத்மாவை பிடிச்சிடுறது. பிடிச்ச பிறகு இவங்க எண்ணெய் இல்லாம நீங்க அங்க போக கூடாது, எண்ணெய் இல்லாம இங்க வரக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஆத்மாக்கள் நெஞ்சிடறோம், நரகத்தின் மகனா மாத்திரம் அப்படி செய்யக்கூடாது. அடுத்த மத்தேயு 23:25 படி, மயக்காராகி வேதபாரகரை பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. இது எதை காண்பிக்கிறதுனா உள்ளுக்குள்ள, வெளியே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள பயங்கரமான பிரச்சனை. அடுத்து மார்க் 9:9.
14 பின்பு அவர் சீசரிடத்தில் வந்தபோது அவர்களை சுற்றி திரளான ஜனங்கள் நிற்கிறதையும் அவர்களோட வேதபாரகர் தர்க்கிக்கிறதையும் கண்டார். இங்க வேதபாரகன் வந்து தர்க்கிக்கிறவர், எதை எடுத்தாலும் தர்க்கம். சில வீடுகளை பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் கோர்ட் தான், வீடு எப்பவுமே எப்படிதான் இருக்கும், கோர்ட் தான், ஒரே வாக்குவாதம். யாரு போனாலும் உடனே இதை நீங்க இதை நீங்க சரிப்படுத்துங்க. சரி, ஊழியக்காரன் போறான் சரி பரவாயில்ல, நீ கேட்கிற கேள்விக்கு சரி. ஒரு விசுவாசி வந்தா என்ன நீங்க கேளுங்கண்ணே இவங்க பண்றத, உடனே அதுக்கு ஒரு பஞ்சாயத்து, அது முடிஞ்சது. ஒரு உலகத்து மனுஷன் வர்றான், அவன்டையும் போய் என்ன செய்ற, கோர்ட். அப்படி அல்ல, நீ எப்பவும் இந்த தர்க்கம் பண்றது ஒரு வியாதி. உங்களை எத்தனை பேருக்கு அந்த வியாதி இருக்குன்னு எனக்கு தெரியல. இந்த வியாதி சபையில சோமானாதான் நல்லா இருக்கும். முதலாம் தீமோத்தேயு 6:4 ஒன்னு தீமோத்தேயு 6:4 அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாயிருக்கிறான். நோய் கொண்டவன், தர்க்கங்களை பற்றி நோய் கொண்டவன். நமக்கு இந்த நோய் இருக்கக்கூடாது. தர்க்கம் எதுக்கு எடுத்தாலும் தர்க்கம், நல்ல ஆவிக்குரிய காரியனாலும் தர்க்கம், பூமிக்குரிய காரியனாலும் தர்க்கம், வீட்டு காரியனாலும் தர்க்கம், வேலை காரியனாலும் தர்க்கம், பிள்ளைகளுடைய காரியனாலும் தர்க்கம், எதுக்கு எடுத்தாலும் தர்க்கம் பண்ணக்கூடாது. நீ தர்க்க சாஸ்திரி கிடையாது. நீ தர்க்கம் பண்ணிட்டே நின்னா உன்னுடைய ஜீவியம் முழுசும் இப்படிதான் இருக்கும். ஒருத்தன் கூட சாட்சி சொல்ல மாட்டான் செத்து போனா. செத்து போனா ஒரு 4 பேர் வந்து நல்ல சாட்சி சொல்லணும், சொல்லுவானா? செத்தா உன்னை பத்தி யாராவது சாட்சி சொல்லுவாங்களா? போயிட்டானா? நல்லது போச்சு, சபைக்கு ஒரு தொல்லை ஓஞ்சி போச்சுமா. அந்த குடும்பம் இனிமேதான் என்னது நல்லா இருக்கணும், அவன் போயிட்டானா? அப்படி அப்படி சொல்லக்கூடாது. உன்னை பத்தி ஒரு ஒரு புகழ்ச்சி உண்டாகணும். பரலோகத்திலும் புகழ்ச்சி உண்டாகணும், சபையிலையும் ஒரு புகழ்ச்சி உண்டாகணும், ஜனங்கள் மத்தியிலையும் ஒரு தேவனுக்கு ஒரு புகழ்ச்சி உண்டாகும். தர்க்கம் பண்ணாதீங்க. எதுக்கு எடுத்தாலும் வாக்குவாதம், ஆர்கியூமெண்ட், ஆர்கியூமெண்ட், ஆர்கியூமெண்ட். ஒரு சிலர் எல்லாம் சொல்லுவாங்க நீங்க வக்கீலா போயிருக்கலாமா, ஏன்னா இவன் அப்படி கேள்வி கேட்டுட்டே இருக்கிறது. ஒரு சிலருக்கு பைபிள்லயே சில கேள்விகள் இருக்கு, நியாயமான கேள்விகளா இருந்தா பரவாயில்ல. அடுத்ததாக லூக்கா 11:44 மாயக்காராகிய வேதபாரகரை பரிசேரே, உங்களுக்கு ஐயோ, மறைந்திருக்கிற பிரேத குழிகளை போல இருக்கிறீர்கள், அவைகள் மேல் நடக்கிற மனுஷருக்கு அவைகள் தெரியாதிருக்கிறது என்றார். மறைந்திருக்கிற பிரேத குழிகள், அவைகள் மேல் நடக்கிற மனுஷனுக்கு அவைகள் தெரியாது. உங்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. தாறுமாறாலாம் பேசக்கூடாது, வார்த்தைகள் ரொம்ப கவனமா பேசணும். உங்க பிள்ளைகளை கூட பேரண்ட்ஸ் வந்து தவறான வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. பக்தி விருத்திக்கு அல்லாத ஒரு வார்த்தை கூட உங்க பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அது அந்த பிள்ளைகளுடைய மைண்ட்ல போய் அப்படியே என்ன செய்யும், பதிஞ்சிக்கும். நாளைக்கு அதே வார்த்தையை அந்த பிள்ளை இன்னொரு ஆள்கிட்ட என்ன செய்யும், பேசும். நீங்க ஒரு சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பிள்ளைகளை வெளியே விளையாட வரமாட்டாங்க, ஏன்னா அந்த பிள்ளைகளுடைய அந்த பிள்ளைகளுடைய பேச்சு பழக்கம் நம்ம பிள்ளைகளுக்கு வந்துடும். கெட்ட வார்த்தை பேசிடுவாங்க, தவறான வார்த்தைகள் பேசி பழகிடும். அவங்க எல்லாம் ஃப்ரீயா பேசுவாங்க, அப்படி பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளை ஒரு சிலர்லாம் வீட்டை விட்டு சாயங்காலம் கூட என்ன செய்ய மாட்டான், உள்ளுக்குள்ளதான் விளையாட விடுவான், வெளியே விளையாட மாட்டான். ஏன்னா அந்த பிள்ளைகளோட சேர்ந்த உடனே பேச்சு மாறிடும் அவ்வளவு. அதுபோல ஒரு சிலருடைய வார்த்தைகள்லாம் ரொம்ப அசிங்கமான வார்த்தைகள், நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஒரு சிலர்லாம் சில பிரச்சனைகளை போய் பேச போனா அப்படியே கெட்ட வார்த்தையை நம்மகிட்ட அப்படி சொல்லி கேட்டுவாங்க. அப்போ இவங்களுக்கு அது என்ன இருக்கு, அதை பேசக்கூடாதுங்கிற அறிவு இவங்களுக்கும் இல்லை. தன்னை பத்தி இப்படிலாம் பேசினாங்கன்ட்டு ஒரு விஷயம் சொல்லிடுவான், அப்படி வரக்கூடாது. அப்போ உனக்கு அந்த பழக்கம் இருக்கு. அவருடைய தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, ஆனா வெளியே தெரியாது. வெளியே பார்த்தா அப்படியே ஒண்ணு தெரியாம இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு இருப்பான். அது அவைகளின் மேல் நடக்கிறவனுக்கு, அவைகளின் மேல் நடக்கிறவனுக்கு என்ன தெரியாது, உள்ள ஒரு பிரேத குழி இருக்குன்னு தெரியாது. உள்ளுக்குள்ள இருக்கு, சமயம் வந்தாதான் அது என்ன செய்யும், வெளியே வரும். அப்படி நமக்குள்ள சில பொல்லாத சுபாவங்களை மறைச்சு வச்சுக்கிட்டு வாழக்கூடாது. லூக்கா 19:47 அவர் நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் அவரை கொலை செய்ய வகை தேடியும் வகை தேடி எப்ப பார்த்தாலும் அவங்களுடைய மைண்ட்ல இவன் எப்ப சிக்குவான், இவன் எப்படி மாட்டுவான், இவனை எப்படி கவுத்தலாம், எந்த வார்த்தையில பிடிக்கலாம், எந்த வார்த்தை பேசினா இவர் மாட்டுவாரு,
கொலை செய்ய வகை தேடிட்டே இருக்கிறது. கொலை செய்யங்கிறதுல இன்னொரு அர்த்தம், தன் சகோதரனை பகைக்கிறவன் மனித கொலைவா. பகைக்கிறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? குற்றம் சொல்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? என்ன சொன்னா இவனை குற்றஞ்சாட்டலாம், வார்த்தையில சிக்க மாட்டானா? அப்படிலாம் ஒரு சிலர் வந்து வகை தேடிட்டே இருக்காங்க. அவங்க அவங்களுடைய மைண்ட் ஃபுல்லா அப்படிதான் ஓடிக்கிட்டே இருக்கும். சில சபைகளில் உள்ளவங்க கூட அப்படித்தான் இருக்காங்க. ஒரு பாஸ்டர் சொன்னார், அவன் என் பிரசங்கம் எழுதுறானா இல்லை எனக்கு ஆப்போசிட்டா லெட்டர் எழுதுறானே தெரியலையப்பா. அவர் சொல்றார், ஒரு கூட்டத்தில் அநேக ஜனங்கள் நோட்ஸ் எழுதிக்கிட்டே இருக்காங்க, இவர் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கார். அவர் சொல்றார், இவன் பிரசங்கத்தை எழுதுறானா இல்லை எனக்கு ஆப்போசிட்டா லெட்டர் எழுதுறானா என்னன்னு தெரியல, இவ்வளவு வேகமா எழுதுறானே, நானே மெல்ல தான் பிரசங்கம் பண்றேன், இவ்வளவு வேகமா எழுதுறான்னா அப்போ வேற என்னெல்லாமோ எழுதுறான் போல் இருக்கேன்னு. எப்படி பிரசங்கத்தில் கூட அப்படியே கேட்ச் பண்றதுக்கு பாயிண்ட் ஏதாவது விடுவாரா? சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், நீ இதுக்காக வந்த நீ. அவங்க முழு மைண்டும் யார கொலை செய்யணும்? இயேசுவை கொலை செய்ய வகை தேடிட்ட, பகைக்கிறதுக்கு வகை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படியானால் நீ ஒரு வேதபாரகன். கடைசியாக யோவான் 8:3. அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தினான். இந்த பரிசேயருடைய வேலையே, இந்த வேதபாரனுடைய வேலை என்னன்னா, யார் எங்க தப்பு பண்றானோ அவனை பத்தி நேரம் கொண்டு வந்து ஊழியக்காரங்கிட்ட சொல்றது, விசுவாசிட்ட சொல்றது, எல்லாத்தையும் சொல்றதுதான் இவனுடைய வேலை. எங்க என்ன நடக்குதோ உடனே இவன் தான் ரிப்போர்ட்டர். இலங்கையில ஒருத்தர் செத்துப்பிட்டாங்க, செத்து போன உடனே இப்போ காலையில சீக்கிரமா அடக்கம் பண்ணணுங்கிறாங்க. இப்ப நைட்ல போய் எங்க போய் சொல்றது, யார்கிட்ட போய் சொல்றது, எத்தனை வீட்டுல சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா ஒருத்தர் சொன்னாரா, அந்த சிஸ்டர்கிட்ட சொல்லிருங்க, என்ன ஆனாலும் சரி தலையே போனாலும் சரி நைட்டுக்குள்ள எல்லாரும் வீட்டிலயும் நிஞ்சிருவாங்க, அவங்க சொல்லிடுவாங்க. போஸ்ட் மாஸ்டர் இல்லைன்னா ரேடியோ டியூன் திருப்பி விட்டா போதும், இலங்கை ஒளிபரப்பு கூட்டு தாவணம் ஸ்டார்ட் ஆயிடும். இருக்கா எங்கேயோ ஒரு பொண்ணு, அவ தவறு சிந்தையில தவறோ எண்ணங்கள்ல தவறோ பணத்துக்கோ என்னத்தையோ அவ செஞ்சுட்டு போறா, இவன் போய் அவளை பிடிச்சிட்டு வரான், வா உன்னைய பிடிச்சிட்டு வந்து ஏசிட்டு வர. உடனே நம்ம ஆளுங்களுக்கு இப்படிலாம் குற்றம் சாட்டக்கூடாது. ஒரு விசுவாசியை பத்தி இன்னொரு விசுவாசி என்ன செய்யக்கூடாது? குறை சொல்லவே கூடாது. நீ போன பிறகு உன்னைய பத்தி இன்னொருத்தவன் நினைஞ்சிட்டு போவான், நீ எந்த அளவின் படி அளக்கிறியோ அதே அளவுபடி இது இன்னொருத்தன் சொல்லிட்டு போவான். இவங்க எல்லாரும் போய் அவளை கொண்டு போய் இயேசு இடத்துல விட்டு, நீர் என்ன சொல்லுகிறீர் ரபி, நீர் நாங்கள் இவளை கைய மையமா பிடிச்சிட்டோம், நீங்க என்ன செய்ய போறீங்க? அதுக்கு காரணம் என்னன்னா, 6 அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். அப்ப இயேசு சொன்னாரு, உங்கள பாவம் இல்லாதவன் முதலாவது என்ன செய்ய, கல் எறின். ஒரே ஓட்டம் ஓடிட்டான். அப்ப இவன் அவ்வளவு பேர் யாரு? பாவம் உள்ளவன். பாவத்தை தனக்குள்ள வச்சுக்கிட்டு மற்றவனை பத்தி பாவத்தை பத்தி நீ இப்ப நியாயம் கேட்க வர. முதலாவது நம்முடைய ஜீவியத்தில் இந்த வேதபாரகன், வேதபாரகன் தான் சிலுவையில் அறையிறதுக்கு முதல் காரணம். இவங்க தான் போய் 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 கிளப்பி விட்டது. சொல்லுங்க பாப்போம், 12 நான் சொன்ன இன்சிடென்ட் எல்லாம் ஞாபகம் இருக்கும், வசனம் எல்லாம் ஞாபகம் இருக்காது. நான் சொன்ன சம்பவங்கள் கதைகள்லாம் ரொம்ப கரெக்டா இருக்கும். சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்டே கள்ள எழுத்தாணி, வேதபாரகனுடைய கள்ள கணக்கு, கள்ள கையெழுத்து, சொத்துக்குத்து மாத்தி எழுதுறது, வீடு வாசல மாத்தி எழுதுறது, கணக்கை மாத்தி எழுதுறது. ரெண்டாவது சத்தமா, பரவாயில்ல எல்லாரும் எழுதி வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மனுஷரை பிரியப்படுத்து. அடுத்து போதனை, ரெண்டாவது என்னது? போதனை. அதிகாரம் உடையவராக போதித்தார். இவங்கெல்லாம் என்னது? மனுஷனுக்கு ஏத்த மாதிரி வலு வலுன்னு பேசுறது. அடுத்து அப்சுலோமின் ஆவி, நீதி. உங்களுடைய நீதி அதிகமாகிவிட்டால் அடுத்து பாரம்பரியம், அடுத்து
சுகபோகம், அடுத்து மற்றவர்களை பல பாடுபடுத்துகிறது, அடுத்து மோசையின் ஆசனம், அடுத்து ஐயோ, அடுத்து தர்க்கம், அடுத்து மறைந்திருக்கிற பிரேத குழிகள், கொலை செய்ய வகை தேடுதல், குற்றஞ்சுமத்த காரணம் தேடுதல். ஆனால் பாவம் உள்ளவர்கள் இவங்க தான். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறிவிக்கு பல காரணங்கள்ல ஒரு கூட்டம், பல கூட்டம் இருந்துச்சு, அதுல ஒரு கூட்டம் இவங்க. நம்முடைய ஜீவிதத்தில் இந்த வேதபாரனுடைய வாழ்க்கை இருக்கா? எல்லாரும் கண்களை மூடுவோம். ஒரு 5 நிமிடம் டைம் தரேன். இந்த 12 பாயிண்ட் நம்மகிட்ட இருக்கான்னு பார்க்கலாம். நம்முடைய ஜீவியத்திலேயோ, ஊழியத்திலேயோ, நம்முடைய பேச்சுகளையோ, நடவடிக்கைகளையோ, நம்முடைய ஆவியிலேயோ, ஆத்மாவிலேயோ, சரீரத்திலேயோ, எங்கேயாவது இந்த வேதபாடுகள் இருந்தா, வேற யாரும் சிலுவையில் அறையில, நாம் தான் இயேசுவை சிலுவையிலே அறைந்தவர்கள். கர்த்தாவே, என்னுடைய ஜீவியத்தில் உள்ள இந்த குறைகளுக்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன். தேவரீர், இந்தந்த காரியங்களில் இந்தந்த காரியங்கள் எனக்குள்ள குறைவு இருக்கிறதுன்னு நான் உணர்கிறேன். கிருபையா என்னை மன்னியும், உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும், உம்முடைய கிருபையினால் என்னை மன்னித்து என்னை நீர் ஏற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோம். இப்பொழுதும் இந்த காலைவெளியில கர்த்தருடைய சன்னிதானத்தில் கடந்து வந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளான வேதனைகள், வியாபாரங்கள், துக்கங்கள், தேவைகள் எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவைகளுக்கெல்லாம் நல்ல பதிலை கட்டிட முடியாஜோ மனுவோம். கர்த்தனுடைய வேண்டுதல், விண்ணப்பங்கள், கூக்குறல், வேதனைகள் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். அவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. நேர்த்தியாய் சகலத்தையும் செய்கிற தேவன் நேர்த்தியாய் பதிலளிக்க போகிறார். அவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆத்ம ரட்சிப்புக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரையும் கர்த்தர் மேன்மைப்படுத்த முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அருமையான பிதாவை வாழ்த்து துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான பகல்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சன்னிதானத்தில் வந்து பல காரியங்களுக்காக உபவாசத்தோடு ஜெபிக்க, ஆண்டவரே முறையிட, உம்முடைய பாதத்தில் காத்திருக்க நீர் உதவி செய்ததுக்காக ஸ்தோத்திருக்கிறோம். ஜெபித்த காரியங்களெல்லாம் நீர் கேட்டிருக்கிறீர். அந்நாளை போன்ற ஒரு ஜப ஆவியை கத்திருந்த நாட்களில் எங்களுக்குள்ளே பகிர்ந்தளிக்க முடியாது ஜெபிக்கிறோம். தேவரீருடைய சமூகத்தில் கத்தாவி இந்த நாட்களில் அதிகமாக காத்திருக்க ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் சுவாமி. ஒவ்வொரு குடும்பங்களையும் நினைவு கூறுகிறோம், ஒவ்வொரு ஊழியர்களையும் நினைவு கூறுகிறோம், சபை விருத்திக்காக ஜெபிக்கிறோம். எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்படும், பைபிள் ஸ்டடியை பொறுப்படும், தொடர்ச்சியாக உள்ள ஊழியங்களை பொறுப்படும், நாளுக்கு என்று தகுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலம் உள்ள மேலோட்ட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். ஆமென். அல்லேலூயா.